அடுத்ததாக மோடி வளர்ச்சி என்பது முகமூடி என்கின்ற நூலை எழுதிய மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் தோழர் மருதையன் அவர்கள் இப்பொழுது இந்த நூலை எழுதுவதற்கு அவருக்கு என்ன விவரங்கள் அரசியல் ரீதியாக தூண்டப்பட்டிருக்கிறது என்பதை விளக்கி பேசுவார். கூட்டத்தின் தலைவர், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியினுடைய மாநில தலைவர் தோழர் முகுந்தன் அவர்களே, இந்த கூட்டத்திலே உரையாற்றுவதற்காக தன்னுடைய பணிகளுக்கிடையில் நேரம் ஒதுக்கி இங்கே வருகை தந்திருக்கின்ற வழக்குரைஞர் தோழர் பாலன் அவர்களே, திரளாக இந்த அரங்கில் கூடியிருக்கின்ற தோழர்களே, மோடி வளர்ச்சி என்ற முகமூடி என்ற நூலுக்கான வெளியீட்டு விழா என்று இந்த நிகழ்ச்சி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது எழுதப்பட்ட நூலும் அல்ல, இது நூல் வெளியீட்டு விழாவும் அல்ல. பொதுக்கூட்டம் அனுமதி மறுக்கப்பட்டதனால் பொதுக்கூட்டத்தை தள்ளி வைக்க நேர்ந்தது. மோடி வந்த நாள் அன்று பொதுக்கூட்டம் அனுமதி மறுக்கப்பட்டதால் அதன் பிறகு மழையின் காரணமாக பொதுக்கூட்டமாக நடத்த இயலாது என்ற உத்தரவாதமற்ற சூழலில் இந்த அரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அரங்கு கூட்டங்களுக்கு போலீஸின் அனுமதி தேவையில்லை என்பதுதான் சட்டம். ஆனால் போலீஸின் அனுமதி இல்லாமல் எந்த அரங்கத்திலும் எந்த கூட்டமும் நடத்த இயலாது என்பது நடைமுறையில் இருக்கின்ற ஒரு சட்டம். அதற்கும் என்ன கூட்டம் எதற்காக கொடுக்கலாம், எதற்கு கொடுக்கக்கூடாது என்று ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருப்பதால், முன்னர் அவசர நிலை காலத்திலே சொல்வார்கள், கருத்துரிமை கிடையாது என்பதால் ஒரு திருமணத்தை ஏற்பாடு செய்து அங்கே போய் தான் அரசியல் பேசுவாங்க. அதுபோல இது ஒரு ஏற்பாடு. நூல் வெளியீட்டு விழா என்றொன்று வைத்து அதன் மூலம் இதை சொல்வது. திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசப்பட்ட விடயங்களும் அது பதிவாகி குறுந்தகடாக இருக்கிறது, இந்த எழுத்து வடிவிலையும் இருக்கிறது. அதில் கண்டுள்ள புள்ளி விவரங்கள் உள்ளிட்டவற்றை நான் மீண்டும் இங்கே பேச தேவையில்லை என்று கருதுகிறேன். இதை நீங்கள் படித்துக் கொள்ளலாம். இந்த தலைப்பை இந்த நூலுக்கு போட்ட பிறகு தற்செயலாக இணையத்தில் பார்க்கும்போது மோடி வளர்ச்சி என்ற முகமூடி என்று தலைப்பு போட்டு நூல் அச்சாகிவிட்டது. நேற்று தற்செயலாக இணையத்தை பார்த்து கொண்டிருந்த போது இதை பிரவீன் தொகாடியா சொல்லியிருக்கிறார். இது நம்ம கருத்து இல்லை. பிரவீன் தொகாடியா விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய அகில உலக தலைவர். 2012 குஜராத் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நீங்கள் பத்திரிகைகளில் பார்த்திருக்கலாம், மோடியின் முகமூடி சீனாவிலே தயாரிக்கப்பட்டு லட்சக்கணக்கிலே குஜராத் மாநிலம் எங்கும் விநியோகிக்கப்பட்டது. மோடி பேசிய கூட்டங்களில் எல்லாம் மேடைக்கு பின்னாலே மோடி, மேடையில் மோடி, எதிர்த்த மாதிரியும் மோடி, லட்சக்கணக்கான மோடிகள். இப்படி ஒரு காட்சியை, ஒரு வக்கிரமான காட்சியை அநேகமாக ஹிட்லர் முசோலினி முதல் நம்முடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா வரையில் இவ்வளவு தூரம் தொலைநோக்கா சிந்தித்தவர்கள், இவ்வளவு சுயமுக வழிபாடு கொண்ட நார்சிசிஸ்டுகள் வேறு யாரும் கிடையாது. அப்படி அந்த முகமூடி புழக்கத்தில் இருந்தபோது பிரவீன் தொகாடியா சொல்லுகிறார், பிரவீன் தொகாடியாவுக்கும் மோடிக்கும் ஆகாது, அது உட்கட்சி குத்துவிட்டது. தொகாடியா சொல்லுகிறார், இந்த ஒவ்வொரு மோடியின் முகமூடிக்கு பின்னாலும் ஒரு தொகாடியா இருக்கிறான்,
மோடி என்று நினைத்து விடாதீர்கள். இப்போ மோடியை ஊடகங்களும் பாரதிய ஜனதா கட்சியும் ஆளும் வர்க்கங்களும் எப்படி சந்தைப்படுத்துகிறார்கள் என்றால், 2002 மறந்து விடுங்கள், அது நிகழ்ந்து விட்ட ஒரு சம்பவம், அது ஏதோ ஒரு விதிவிலக்கு போல, ஒரு அபரேஷன் போல. மோடி என்பவர் சிறந்த நிர்வாகி, ஊழலற்றவர், சொத்து சேர்க்கும் ஆசை இல்லாதவர், நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வல்லவர். ஆகவே மோடியை ஆதரியுங்கள் என்று ஒரு முன்னேற்ற முகம், ஒரு அமைதியான முகம் மோடிக்கு வழங்கப்படுகிறது. 2012 குஜராத் சட்டமன்ற தேர்தல் முதலாக. ஏனென்றால் அதற்கு அதனை ஒட்டித்தான் மோடிக்கு பிரதமர் ஆசை வருகிறது. பழைய மதவெறி முகத்தை வைத்து கொண்டு பிரதமராக முடியாது என்ற காரணத்தினால் அவருக்கு ஒரு புதிய முகமூடி தேவைப்படுகிறது. அந்த முகமூடியை கிழித்து உண்மையான மோடியை காட்டுகிறார் தொகாடியா. தொகாடியா இன்னொன்று சொன்னார், யார் பிரதமர் நாற்காலிக்கு செல்வதாக இருந்தாலும் அவர்கள் அயோத்தி வழியாகத்தான் சென்றாக வேண்டும். அதாவது அவர் சொல்லுகிறார், மோடி பிரதமராகணும்னா அயோத்தியில் கோயில் கட்டணும், அந்த பிரச்சனையை செட்டில் பண்ணிட்டு தான் நீ போக முடியும் என்று தொகாடியா உள்ளுக்குள்ளே சவால் விடுகிறார். ஆனால் தோழர்களே, நண்பர்களே, பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய பிரதமரின் வேட்பாளர் என்று மோடியை அறிவித்த பிறகு மோடியிடம் கட்சி மேலிடத்தில் இருக்கின்ற சில பேர் சொல்லுகிறார்கள், நம்ம எதுக்கும் அயோத்திக்கு போய் கொஞ்சம் சாமி கும்பிட்டு அப்படியே போயிடலாமா அப்படின்னு மோடியை கேட்குறாங்க. வேண்டாம் என்கிறார் மோடி, வேண்டாம். ஏன்? நரித்தனம். எந்த ராம ஜென்மபூமி பிரச்சனையை வைத்து கொண்டு 20 ஆண்டு காலம் இந்த நாட்டை பற்ற வைத்திருக்கிறார்களோ, பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம் மக்களை, அப்பாவிகளை வேட்டையாடி இருக்கிறார்களோ, பல லட்சக்கணக்கான தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் எனப்படுவோரை கிரிமினல்களாக, திருடர்களாக, கொலைகாரர்களாக மாற்றி இருக்கிறார்களோ, அந்த ராம ஜென்ம பூமி பிரச்சனை இருக்கட்டும், இப்போ வேணாங்கிறார் மோடி. இப்போ என்ன வேணும்? அதுக்கு அவர் சொல்லுகிறார், பெஹலே சோச்சாலை ஃபிர் தேவாலை, இப்போ கக்கூசு அப்புறம் கோயில். மந்திர் வகிம் பனேங்கே, அங்கதான் கோயில் கட்டி ஆகணும், விட முடியாது. பல பேர் சொன்னாங்க, அப்ப கன்சிராம் கூட சொன்னாரு, ஏண்டா கோயில் மசூதி நீங்க ஒரு கக்கூச கட்டுவோன்னாரு அவரு. அதெல்லாம் வேண்டாம், அங்கே கோயில் கட்டியாக வேண்டும் என்று பேசிய மோடி இப்ப சொல்லுகிறார், கக்கூசை முதலில் கட்டுவோம், கக்கூஸ் வகிம் பனேங்கே. இப்ப இந்த ராமனுடைய கதியை பாருங்க, மோடியால் யாரெல்லாம் ஏமாற்றப்பட இருக்கிறார்கள் என்பது இருக்கட்டும், ராமபிரானோட கதி என்ன? 20 வருஷமா மசூதிக்குள்ள திருட்டுத்தனமாக வைக்கப்பட்டாலும் கூட ஒரு காங்கிரீட் கட்டடத்துக்குள்ளே கௌரவமாக வெயில் பாதிப்பு இல்லாமல் அப்படி இருந்த ராமனை இழுத்து போட்டு ஒரு தகர கொட்டாயை போட்டு 1992 22 வருஷமாச்சு ராமன் அங்கே நிற்கிறார். எப்போ கோயில், எப்போ கோயில்னு அந்த ஆள் இழுத்து கொண்டு வந்து தெருவில் விட்டாங்க. இப்போ ராமனுக்கே அதை விட்டுட்டாங்க. இப்போ ராமன் என்ன சொல்கிறாரோ, சும்மாரியா எனக்கு கக்கூஸ் தான் முக்கியன்றார் ராமனை. இப்போ மோடியை நம்புகிறவர்கள், அது சாதாரண தமிழர்களாக இருந்தாலும் சரி, இந்திய தமிழர்களாக இருந்தாலும் சரி, ஈழத்தமிழர்களாக இருந்தாலும் சரி, யோசிங்க, ராமனுக்கே அதுதான் கதி. அப்போ ஈழத்தமிழர்களுக்கோ, இந்திய தமிழர்களுக்கோ, இந்திய மக்களுக்கோ என்ன கதி ஏற்படும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக மதம் என்பது, இறை நம்பிக்கை என்பது, இது எல்லாமே அந்த ஃபாசிஸ்டுகளுடைய அதிகார விளையாட்டிலே ஒரு துருப்பு சீட்டு, அதற்கு மேல் அதில் எதுவும் இல்லை. அதனால் உருவாக்கப்பட்ட தீவிரவாதம், இஸ்லாமிய தீவிரவாதம், இஸ்லாமிய தீவிரவாதம் என்று சொல்கிறார்களே, அது எத்தனை படுகொலைகளுக்கு பிறகு உருவானது, எத்தனை படுகொலைகளுக்கு பிறகு. குஜராத் என்பது கடைசியாக நடந்தது. அதற்கு முன்னால் ரத யாத்திரை தொடங்கியது முதலாக டஜன் கணக்கிலே இந்த நாடு முழுவதும் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு எதிர்வினையாக
அதற்கு எதிர்வினையாக சில இளைஞர்கள் அப்படி போகும்போது உடனே இஸ்லாமிய தீவிரவாதம் குண்டு வைக்கிறாங்க. சரி, அதுக்கு என்ன செய்யணுன்றீங்க? நான் தான் அதுக்கு பாதுகாப்பு. எவன் இதை உருவாக்கினானோ, யார் இந்த பிரச்சனையை இந்த தேசத்துக்கு இந்த நாட்டுக்கு உருவாக்கினார்களோ, இப்படிப்பட்ட ஒரு அபாயத்தில் இந்த நாட்டை கொண்டு வந்து தள்ளினார்களோ, அவங்க வந்து அந்த மோடி வந்து சொல்கிறாரு, நான் தான் உங்களுக்கு பாதுகாப்பு, உனக்கு பாதுகாப்பு வேண்டுமானால் எனக்கு ஓட்டு போடு. மன்மோகன் சிங் பயந்தாங்க, உள்ளே நான் பாகிஸ்தானை உண்டு இல்லைன்னு பார்த்துருவேன், எனக்கு ஓட்டு போடுங்க. ஆக ஒரு தீவிரவாத அபாயத்தை, ஒரு வன்முறை அபாயத்தை உருவாக்கிவிட்டு அதற்கு பிறகு அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு என்னை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு கிரிமினல் ரவுடி. அமெரிக்கா என்ன செய்கிறதோ அதைத்தான் மோடி செய்கிறார். பின்லாடன் உள்ளிட்ட இயக்கங்களை உருவாக்கி வளர்த்தது அமெரிக்கா. அதற்கு பிறகு சர்வதேச இஸ்லாமிய தீவிரவாதத்திலிருந்து உங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் எல்லாரும் அமெரிக்காவின் பின்னால் அணிவகுத்து நில்லுங்கள், வேறு வழி இல்லை. எங்கேயும் எந்த நாட்டிலும் எந்த இடத்திலும் தலையிடுகின்ற அதிகாரமும் உரிமையும் எனக்கு வழங்கியாக வேண்டும். அப்போதான் இந்த நாட்டை பயங்கரவாதத்திலிருந்து காப்பாற்றுவேன். எல்லா நாடுகளையும் வேவு பார்ப்பேன். எல்லாருடைய இணையங்களையும் கணினியையும் வேவு பார்ப்பேன். எல்லா நாடுகளின் தூதரகங்களையும் வேவு பார்ப்பேன். காரணம் என்னவென்றால், பயங்கரவாத அபாயம். இது ஒவ்வொரு ஃபாசிஸ்டுக்கும் உள்ள அணுகுமுறை. இது இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஃபாசிஸ்ட் இங்கே வருகிறார். திருச்சியில் மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மாநாடினுடைய லைவ் டெலிகாஸ்டோ அல்லது தொலைக்காட்சியை நீங்கள் பார்த்துருக்கலாம். மோடி எல்லாம் வர்றதுக்கு முன்னால் ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி அரங்கேறியது. அதில் ஒரு தாடி வச்ச ஒருத்தர் இப்படி வந்தார். ஒரு பராசக்தி வேஷத்தில் ஒரு அம்மா கையில் சூளத்தோடு இப்படி வந்தாங்க. பின்னால் கேபி சுந்தராம்பாள் பாட்டு பாடுது. அந்த பராசக்தியிட தாடி வச்சவர் இப்படி வணங்குறாரு. உடனே அறிவிப்பாளர், இப்போது மோடி வேஷத்தில் தாடியோடு வந்தவர் பாஷா பாய் அப்படின்றார். பாய் வராறான் மோடி வேஷத்தில். எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லை இல்லை இல்லவே இல்லைன்றான். அதாவது இவன் முஸ்லீம் எதிரி என்ற கருத்தை இவர்கள் மாற்றுகிறார்களாம். பாஷா பாயா நரேந்திர மோடியா நடிக்கிறார்? நரேந்திர மோடி நடிக்கிறார். இது என்ன கட்சியா, நாடக கம்பெனியா? இது இப்படி ஒரு கேலி கூத்து அங்கே அரங்கேறுகிறது. இங்கே இப்படி என்றால் மத்திய பிரதேசத்திலே முஸ்லீம்களும் மோடியை ஆதரிக்கிறார்கள் என்று காட்டுவதற்காக தொப்பியும் புர்காவும் பர்தா பெண்களுக்கு வழங்கப்படுது, தொப்பி இவர்களுக்கு வழங்கப்படுகிறது. குஜராத்திலே சென்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாலே எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் அவர் வந்து சத்பவனா உண்ணாவிரதம்னு ஒன்று நடத்தினார். ஒவ்வொரு நல்லெண்ண உண்ணாவிரதம். அந்த உண்ணாவிரதத்தில் முஸ்லீம்களும் கலந்துக்கிறாங்கன்னு காட்டணுமா, அதுக்காக தொப்பி வாங்கியிருக்கிறானுங்க. அப்படி தொப்பி வாங்கின செலவை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒருத்தர் எடுத்து அதை அம்பலப்படுத்தி இருக்கிறார். தொப்பி வாங்கிட்டு வந்து கூலிக்கு ஆள் பிடிச்சி அவர்களுக்கு தொப்பியை போட வைத்து முஸ்லீம்கள் மோடியை ஆதரிக்கிறார்கள் என்று காட்டுவது. இப்படிப்பட்ட ஒரு கேலிக்கூத்து அரங்கேறி கொண்டிருக்கிறது. அதாவது ராமனையும் ஏமாற்றினார்கள், முஸ்லீம்களையும் ஏமாற்றுகிறார்கள், தமிழர்களையும் ஏமாற்றுவார்கள், யாரையும் ஏமாற்றுவார்கள். இந்த மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் ராஜ்நாத் சிங் பேசினார். அவரை பார்த்தா இந்த சேட்டு, இந்த சீட்டு கடை சேட்டு மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவர் பார்த்தா அவர் தலைவர்ன்றாங்க, ஏதோ அப்படி தான் இருக்கிறாரு. அவர் வந்து சகோதரர் கலே, சகோதரி கலேன்னாரு. தமிழில் பேசுகிறாராம் அவர். அடுத்தது மோடி பேசுகிறாரு. மோடி வந்து தமிழ்நாடு பாரம்பரியம் மிக்கது, சங்க இலக்கியமெல்லாம் தமிழ்நாட்டில். இவன் வந்து ராஷ்ட்ரிய சுயம் சேவை சங்க இலக்கியம் நினச்சிக்கிட்டானான்னு தெரியல. சங்க இலக்கியத்துக்கு இவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இவனுக்கு எதனா தெரியுமா? சங்க இலக்கியம் போன்ற பெரிய மரபுகளை உள்ளது. எங்கூர்காரங்க உங்கூரில் சவுகார்பேட்டையில் இருக்கிறாங்க. உங்கூர் தமிழர்கள் எங்கூரில் மணிநகரில் இருக்கிறாங்க தமிழர்கள். அது ஏன் தொகுதி தான். மணிநகரில் தமிழ என்ன வட்டியாக விடுறான்? மணிநகரில் கூலி வேலை செய்ய போயிருக்கிறான். நீ வட்டிக்கு விட்டு தமிழனை சுரண்டுகின்ற பணியே இங்கே செய்கிறான். அதனால் ரொம்ப தோழமையாக இருக்குதான். ஹாட்மெயிலை கண்டுபிடித்தவன் தமிழனா, அதை கண்டுபிடிச்சவன் தமிழ, அதெல்லாம் பேசினார். பேசிட்டு அவர் ஆரம்பித்த உடனே அவர் என்ன தமிழ்நாட்டை பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறேன். மோடிக்கு வந்த உடனே பாரத் மாதா கீன்னாரு, சவுண்டே இல்லை.
அப்புறமா எச் ராஜா மற்றவங்கெல்லாம் ஜெயின்னு சவுண்டு கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு நாலு பேர் ஜெய் ஜெயின்றான். அதுக்கப்புறம் கையை இப்படி உயர்த்தி சவுண்டாக சொல்லுங்க, பாரத் மாதா கி ஜெய். என்ன ஜெய்யா ஜொய்யான்னு தெரியாது, இது தமிழ்நாடு. நீ என்ன பாரதிய ஜனதாவை இங்கே கொண்டு வந்து மார்க்கெட் செய்தாலும் சந்தைப்படுத்தினாலும் அது எடுபடாது. அதுக்கப்புறம் அவர் பேசியதிலெல்லாம் எந்த சரக்கும் இல்லை. சும்மா இப்போ காந்தி வந்து காங்கிரஸை கலைக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை, அவருடைய கடைசி ஆசையை நாங்கள் நிறைவேற்றுவோம். அப்புறம் பிரேசில் நாடு உளவு பார்த்ததற்காக எதிர்த்து கேட்டது, மன்மோகன் சிங்குக்கு தைரியம் இருக்குதான். அப்புறம் இப்படி ஒரு கூட்டத்தை நான் வாழ்க்கையிலே பார்த்ததில்லை. இருந்தது 35,000 பேர், வாழ்க்கையிலே இப்படி கூட்டத்தை அவர் பார்த்தது இல்லையா? ஏன்னா இது மாதிரி சில பஞ்சு டயலாக்குகள், இதை வந்து எழுதி கொடுத்ததை பேசிவிட்டு போனார். இதுதான் மோடி. அவர் மிகச்சிறந்த பேச்சாளர்னு சொல்கிறாங்க, வட இந்திய ஊடகங்கள் எழுதுகிறாங்க. அப்படி பார்த்தா அவரோட வெற்றி கொண்டான் தீப்பொறியெல்லாம் அதோட பெரிய பேச்சாளர்னு நினைக்கிறேன் நான், உண்மையிலேயே. அதனால் அவங்க இதுக்கு மேலே பார்த்ததில்லை போல தெரிகிறது. ஆனால் மோடியின் பேச்சுகள், அவர் மத்திய பிரதேசத்தில் பேசுகிறார், திருச்சியில் பேசுகிறார், டெல்லியில் பேசுகிறார், கான்பூரில் பேசுகிறார், அங்கே பேசுகிறார், இங்கே பேசுகிறார்ன்றாங்க. பேச்சு மக்களை கவர்ந்து இழுப்பதாக இவர்களே சொல்லுகிறார்கள். நான் அதை கேட்டு பார்த்து விட்டேன். ஒரு திறமைக்குரிய பேச்சாளரின் சரக்கு கூட அதில் எதுவும் இல்லை. சும்மா எழுதி கொடுத்ததை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். டி ராஜேந்தர் வசனம் மாதிரி அங்கங்கே ஒரு பஞ்சு டைலாக் வருது, அதை ரெடி பண்ணிக்கிட்டு அவர் பேசுகிறார். அப்படி இதற்கு மேல் அதில் எதுவும் இல்லை. அவருக்கு அதற்கு மேற்பட்ட விவரங்கள் எதுவும் தெரியாது என்பது ரொம்ப முக்கியமானது. அவர் தெரிஞ்சு வளர்றாரா தெரியாமல் வளர்றாரான்னு எனக்கு தெரியாது. பல கூட்டங்களில் அவர் பிதற்றியவற்றை தொகுத்து இணையத்தில் போட்டிருக்கிறார்கள். சீனாவில் கல்விக்கு 20% இடஒதுக்கீடு, நிதி ஒதுக்கீடு செய்கிறார்கள் பட்ஜெட்டில். இந்தியாவில் அப்படி ஒதுக்க மாட்டேன்றாங்க. அதை ஒரு ஆள் எடுத்து போட்டான், 3.5% தாண்டா ஒதுக்குறான். உலகத்தில் எந்த நாட்டிலையும் 20% ஒதுக்குவதில்லை என்று அடித்து விடுறது. வாஜ்பாயின் ஆட்சி காலத்திலே ஜிடிபி, மொத்த நிகர உற்பத்தி, தேசிய நிகர உற்பத்தி, அது வந்து ஐக்கிய முன்னணி சர்க்காரை விட அதிகமாக இருந்தது அப்படின்னு ஒரு இடத்துல பேசினார். உடனே சிதம்பரம் வந்து உண்மைகளை போலி மோதல் செய்து கொலை செய்கிறார் நரேந்திர மோடி. வாஜ்பாய் காலத்தில் இதுதான் அவங்களே கொடுத்த புள்ளி விவரம். அப்போ இதெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒரு விளம்பரத்திற்காக தயாரித்து தரப்பட்ட பேச்சை மனப்பாடம் செய்து அவர் பேசுகிறார். இப்போ இந்த மாதிரி குறிப்பு வச்சுட்டு பேசினா மோடியோட கௌரவத்துக்கு அது வந்து குறைவில்லையா? அவர் அப்படியே பேசணும், அவர் அப்படியே வருது, அப்படி பேசணும். அப்படி பேசும்போது என்ன பேசுகிறோன்னு அவருக்கு தெரியல. இப்போ இந்த கக்கூசுன்னு சொன்ன உடனே அவங்களே பிடிச்சிக்கிட்டானுங்க, தொகாடியா போன்றவர்கள், துரோகி, கோயிலை கக்கூசு கூப்பிடுகிறாயா அப்படின்னு சொல்லி. அடுத்தது இப்போ இந்த தங்கம் தோன்றாங்க யூபியில், அதுக்கு அவர் பேசுகிறாரு. எவனோ கனவு கண்டானா அதுக்கு இந்த அரசாங்கம் தங்கம் தோண்டிகிட்டு இருக்கு, உலகமே இதை பார்த்து சிரிக்கிறது. இதுக்கு பதிலாக சுவிட்சர்லாந்தில் இருக்கிற கருப்பு பணத்தை கொண்டு வரலான்னு அந்த சாமியார் உடனே, உன் யோகியதை தெரியாதா, உனக்கு எங்கேருந்து பணம் வருது, நீ செலவு பண்ணுறது கருப்பு பணமா வெள்ளை பணமா அப்படின்னு அந்த ஆள் கேள்வி கேட்க ஆரம்பித்தோடனே இவன் பீதி ஆகிட்டான். அந்த ஆளுக்கு ஒரு 8 மாவட்டங்களில் செல்வாக்கு இருக்கிறான் அந்த சாமியாருக்கு. அடுத்தது யூபி தேர்தல் வருது, இது தேவையா கண்ட இடத்துல உளறிட்டான் அப்படின்னு உடனே, இல்லை அந்த சாமியாரை நான் பெரிதும் மதிக்கிறேன் அப்படின்னு அடுத்தது. இந்த மாதிரி கேலிக்கூத்துகள், இந்த மாதிரி கேலிக்கூத்துகள் என்ன பள்ளம் தோணுனா தோண்டிட்டு போகிறான், பள்ளம் தோண்டினா மண் ஒன்றும் இல்லைன்னா மூட போகிறான். நீ ராம ஜென்மபூமி, இங்கே தான் ராமன் பிறந்தான், இங்கே கட்டியாக வேண்டும்னு அடித்த கூத்தை பார்த்து உலகம் சிரித்தது, அதை விட இதுவா சிரிப்பு? அதை விட கேலி கூத்தா இது? தங்க கடைகளெல்லாம் மூடிட்டு போகிறான், அதனால் இழந்த உயிர்கள் எத்தனை, அதனால் நச்சுப்படுத்தப்பட்ட இளைஞர்களின் சிந்தனை எத்தனை. அப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை செய்துவிட்டு இன்னைக்கு அறிவியல் கண்ணோட்டம் உள்ளவன் போலவும் மதச்சார்பற்றவன் போலவும் காட்டிக்கொள்வதற்காக மோடி நடத்துகின்ற நாடகங்களை நம்மை காட்டிலும் அதிகமாக அவர்களுடைய முகாமை சேர்ந்தவர்களே அம்பலப்படுத்துகிறார்கள். ஆசாராம் பாபு, ஆசாராம் பாபுன்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், ஒரு மனித புனிதர். அவர் குஜராத்துக்காரர். அவரும் மோடியும் ஒரே மேடையில் ஒன்றாக தோன்றி கட்டி தழுவி பேசியிருக்கிறாங்க. வாஜ்பாய் கூட ஒரு டான்ஸே ஆடியிருக்கார் மேடையில். அப்பேர் வீடியோவில் இருக்குது, எல்லாமே யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம் வேண்டியவர்கள் போய்.
அப்பேற்பட்ட ஆசாராம் பாபு அவர் இப்போ சிக்கிக்கொண்ட உடனே மோடி அமைதியாக ஒதுங்கி கொள்ளுகிறார். அப்போ ஆசாராம் பாபுடைய கேள்வி என்ன, ஏண்டா இத்தனை நாள் என்னை பயன்படுத்திக்கிட்டீங்க, இப்போ ஒரு கஷ்டத்தில் நான் இருக்கும்போது என்னை காப்பாற்றாமல் கழட்டி விட்டிய, அப்படி உன் யோகியதை எனக்கு தெரியாதா, உன்னை அழிக்காமல் விட மாட்டேன்னு அந்த ஆளாக இருக்கே. இது சாதாராமனை ஏமாற்றலாம், ஆசாராமனை ஏமாற்ற முடியுமா? இந்த மாதிரி ஒரு பெரிய, அது வெறும் சிலை. இப்படிப்பட்ட கிரிமினல்கள் தங்கள் கொள்ளை கூட்டத்துக்குள்ளே வந்த மோதலில் இதையெல்லாம் அம்பலப்படுத்துகிறார்கள். இதையெல்லாம் எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், இது நகைச்சுவை அல்ல. பிள்ளையார் பால் குடிக்கிறார்ன்றது தொடங்கி ராமன் அங்கே பிறந்தான்றது வரைக்கும் எல்லா விதமான மூட நம்பிக்கைகளையும் புராண புரட்டுகளையும், ஏன் இங்கே ராமர் பாலம், இதெல்லாம் உண்மை, இதை எதிர்த்து பேசினா நாக்கா இருப்பேன், இதை எதிர்த்து பேசினா உள்ள வைக்கணும், தண்டனைக்குரிய குற்றம், மதத்வேஷம் என்றெல்லாம் பேசிய இவர்கள் இப்போ வந்து கோயிலுக்கு பதிலாக கக்கூஸ் கட்டுன்னு பேசுகிறான், அது முட்டாள்தனம்னு பேசுகிறான் என்றால் இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? என்ன புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், இவர்கள் பேசுகின்ற எதிலும் அவர்களுக்கே நம்பிக்கை கிடையாது. இதுதான் முதன்மையானது. அவர்கள் மத நம்பிக்கையாளர்கள் என்று எண்ணி ஏமாந்து போகாதீர்கள். பார்ப்பன பாசிச கும்பலுக்கு அதன் மீது நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாத போதிலும் அதை அன்றைக்கு பிரச்சாரம் செய்தார்கள். ஏனென்றால் அதை வைத்து அரசியல் ஆதாயம் பெற முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அதனால் அதை பயன்படுத்தினாங்க. அன்றைக்கு ராமன் பயன்பட்டான், இன்று பயன்படவில்லை. நேற்றைக்கு பக்தி படம் ஓடிச்சு, இன்னைக்கு ஓடாது. அதனால் மசாலா படம் தயாரிக்கிறார் இப்போ நரேந்திர மோடி. அப்போது அதுக்கு தகுந்த ஏற்பாடுகள். ஆகையினால் பாரதிய ஜனதா என்ற கட்சியை, மோடி என்ற நபரை, வெறும் இந்து மத வெறியன், இவனால் இஸ்லாமிய மக்களுக்குத்தான் ஆபத்து என்று புரிந்து கொள்வது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய தவறு. அது எவ்வளவு பெரிய தவறு என்றால், அவன் சொல்லுகின்ற கருத்துக்கு நாம் பலியாகி, அவன் தன்னை அப்படிதான் சித்தரித்துக் கொள்ளுகிறான், நான் இந்துக்களின் பிரதிநிதி, இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மைக்கும் தான் அவங்களுக்கு தான் பிரச்சனை என்னோட, நான் இந்துக்களின் பிரதிநிதி என்பதுதான் இத்தனை காலம் வரைக்கும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தது. அதை நாம் உண்மை என்று கருதி ஏற்றுக்கொள்ள கூடாது, அது ஒரு ஏமாற்று. ஹிட்லர் சொன்னா யூதர்களை எதிரி என்றான், யூதர்களை கொன்றான், பிரச்சனை அதோடு முடிந்ததா? அவனுக்கு உலக மேலாதிக்கம் தேவைப்பட்டது. அதற்காக உலக நாடுகள், யூத நாடுகள் மீது அவன் படையெடுத்தான், உலக நாடுகள் மீது எல்லாம் படையெடுத்தான். அவனுடைய நோக்கம் உலக மேலாதிக்கம். அதற்காக யூதர்கள் என்பவர்கள் அங்கே ஜெர்மானியர்களை தன் பின்னால் திரட்டி கொள்வதற்காக, வெறியூட்டுவதற்காக அவர்களை ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்தினான். அப்படி இங்கே முஸ்லிம்கள் துருப்பு சீட்டாக பயன்படுத்தப்படுகிறார்கள். இதேதான் அமெரிக்காவின் இஸ்லாமிய பயங்கரவாதம் என்ற கூற்று. இதேதான் தமிழர்களை எதிரிகளாக சித்தரிக்கும் ராஜபக்சேயின் கூற்று. தமிழர்கள் ஆபத்து, தனியீழம் வாங்கிடுவான் என்று அச்சுறுத்தும் வரை எல்லோரும், இலங்கையில் உள்ள எல்லோரும் என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள், இந்த சிங்கள பாசிச அரசு என்பது தமிழ் இனத்துக்கு அல்லது விடுதலை புலிகளுக்கு மட்டும்தான் எதிரானது, முஸ்லீம்களுக்கோ மற்ற சிங்கள மக்களுக்கோ அது எதிரானதல்ல என்ற கருத்தை அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். இங்கேயும் பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு அங்கே நடந்தது என்ன? அடுத்து தொடங்குகிறது இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல். பௌத்த வெறி தூண்டிவிடப்படுகிறது. ஏன் தூண்டிவிட வேண்டும்? ஒரு பிரபாகரனை போல, ஒரு விடுதலை புலிகள் இயக்கத்தை போல தனிநாடு கேட்கின்ற அளவுக்கு வலிமையோ, சக்தியோ, எண்ணிக்கையோ, அப்படி ஒரு கோரிக்கையோ, திட்டமோ இல்லாதவர்கள் முஸ்லிம்கள். ஏன் முஸ்லிம்களுக்கு எதிராக தாக்குதல் தொடுக்கணும்? மீண்டும் ஒரு கற்பனையான எதிரியை உருவாக்க வேண்டிய தேவை ராஜபக்சேக்கு இருக்கிறது. அடுத்து சிங்கள மக்கள் மீது வருகிறது தாக்குதல். துப்பாக்கி சூடு நடக்கிறது கோரிக்கைக்காக போராடுகிறவர்கள் மீது. ஆகையினால் ஃபாசிசம் என்பது, நரேந்திர மோடியை ஒரு இந்து மதவெறி ஃபாசிஸ்ட் என்று நாம் சொல்லும்போது அவன் இந்துக்களுக்கு ஃபாசிஸ்ட் அல்ல, மற்றவர்களுக்கு ஃபாசிஸ்ட்
என்று புரிந்து கொள்ளக்கூடாது. ராஜபக்சேயை சிங்கள வெறி பாசிஸ்ட் என்று சொல்லும் போது அவன் சிங்களவனுக்கெல்லாம் தந்தை போல தமிழர்களுக்கு மட்டும்தான் பாசிஸ்ட் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. உழைக்கும் வர்க்கத்தின் எதிரிகள் இவர்கள். பாசிசம் என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, வர்க்க ரீதியான அர்த்தம் இருக்கிறது, உள்ளடக்கம் இருக்கிறது. முதலாளித்துவத்துக்கு எது தேவையோ, எப்போது உலக முதலாளித்துவம் அம்மனமான ஒரு சர்வாதிகார ஆட்சியை விரும்புகிறதோ, எப்பொழுது அது அவர்களுக்கு தேவைப்படுகிறதோ, அப்போது இப்படிப்பட்ட பாசிஸ்டுகள் அவதரிக்கிறார்கள். ஆகையினால் பாசிசம் என்பதை இப்படி வெறுமனே ஆர்எஸ்எஸ், இந்து மதவெறி, சாமியார் என்று குறைத்து மதிப்பிடாமல், அப்படி குறைவாக புரிந்து கொள்ளாமல், அது இந்த ஆளும் வர்க்கங்களுக்கு, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு, தரக முதலாளிகளுக்கு சேவை செய்வதற்கான அப்பட்டமான ஒரு அதிகார நிறுவனம் என்ற வகையிலே நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்போது நீங்கள் பார்க்கலாம், இந்த தனியார்மய தாராளமய கொள்கைகளின் தீவிரமான அமலாக்க காலம் இது. தோழர் பாலன் பேசும்போது சொன்னார், அப்போ மோடி வேண்டாம் என்றால் மன்மோகன் சிங் வேணுமா, காங்கிரஸ் மாற்றாகுமா? பாமரத்தனமாக அரசியலை சிந்திப்பவர்கள், திமுகவை எதிர்த்தால் நீ அதிமுக, அதிமுகவை எதிர்த்தால் நீ திமுக என்று புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் அப்படி சிந்திக்கிறார். மோடி ஒரு ரகம், நான் அந்த கூட்டத்தில் சொன்னேன், மன்மோகன் சிங் சங்கிலியருக்கும் திருடன் என்றால் மோடி சங்கிலி அறுத்து விட்டு ஈரத்துணியை போட்டு கழுத்தையும் அறுக்கும் திருடன், இதுதான் வித்தியாசம். அதனால் இவருக்கு அவர் மாற்று பரவாயில்ல, கழுத்தை அறுக்காமல் விடுறாங்களே, அப்படி அல்ல. இது இன்றைக்கு இப்படி ஒரு ஃபாசிசம், மோடி என்ற ஒரு நபர் ஏன் ஊடகங்களால், ஆளும் வர்க்கங்களால் ஏன் தூக்கி நிறுத்தப்படுகிறார், ஏன் காட்டப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன உதாரணம், இப்போ ரொம்ப பிரபலமாக பேசப்படுகின்ற ஆதார் அடையாள அட்டை, இந்த அடையாள அட்டை குறித்து இப்போ வழக்கு கூட உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது. இந்த ஆதார் அடையாள அட்டை இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் வழங்கப்படும், இதை மன்மோகன் சிங்கின் அரசு எப்படி விளம்பரப்படுத்துகிறது என்று சொன்னால், அதிகாரத்தை மக்களுக்கு வழங்குகிறோம், ஆதார் அட்டையை வழங்குவதை அதிகாரத்தை வழங்குகிறோம் என்று விளம்பரப்படுத்துகிறது. ஆனால் என்ன நடக்கிறது, உங்களுடைய பெயர், உங்களுடைய முகவரி, தொழில், பிறந்த ஊர், வயது, இதெல்லாம் சென்சஸிலோ மற்ற இடங்களிலோ இதையெல்லாம் கேட்பார்கள். அதற்கு மேலே போய் உங்களுடைய இரண்டு கை ரேகைகள், ஐரிஸ் ஸ்கேன் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய விழியை ஸ்கேன் செய்வது, இது எல்லாம் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். உங்களுடைய விவரங்கள் உள்பட இதையெல்லாம் சேகரிக்கப்படுகிறது. மன்மோகன் சிங்கின் அரசு எதற்காக இதை செய்வதாக சொல்லுகிறது, எதற்காக அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், நாட்டில் நாங்கள் பல சலுகைகளை மக்களுக்கு அறிவிக்கிறோம், மானிய திட்டங்களை அறிவிக்கிறோம், உணவுக்கான மானியம், கேஸுக்கான மானியம், இதெல்லாம் பணமாக கொடுப்பது என்று எல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது. அப்போ இவங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு அட்டையை கொடுத்து விட்டு எல்லாருக்கும் ஒரு வங்கி கணக்கை தொடங்கிவிட்டால், இடைத்தரகர்கள் யாரும் இல்லாமல், இந்தாப்பா அரிசிக்கான மானியம் 500 ரூபா, கேஸுக்கான மானியம் 1000 ரூபா, 25% கல்வி இடஒதுக்கீடா, அதுக்கு அவன் பள்ளிக்கூடத்தையே கொடுத்துருவான், இப்படி பணத்தை நேரே கொடுத்து விடுவோம். லஞ்ச ஊழலை ஒழிப்பதற்கும் இடைத்தரகர்களை ஒழிப்பதற்கும் தான் இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் வீடற்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள், அப்படி நடைபாதையில் வசிக்கின்ற மக்களுக்கு ஒரு அடையாளத்தை நாங்கள் வழங்குகிறோம், ஒரு அடையாளத்தை, முகவரி இல்லாத அந்த மக்களுக்கு ஒரு முகவரியை நாங்கள் வழங்குகிறோம். இப்படி மேன்மையான நோக்கங்களை கொண்டதுதான் இந்த ஆதார் அட்டை என்று அரசாங்கம் விளக்கம் சொல்கிறது. நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்த திட்டத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் மோடியினுடைய பிரச்சனை எங்கே இருக்கிறது என்றால், வங்காளதேசத்திலிருந்து முஸ்லீம் அகதிகள்,
சட்டவிரோதமாக எல்லை தாண்டி குடியேறி இருக்கிறார்கள். அவனுக்கும் அட்டையை கொடுத்துட்டா அவனும் குடிமகன் ஆயிடுவான். அதை தடுக்க வேண்டும் என்பதுதான் மோடியின் கோரிக்கை. அதை மட்டும் இல்லைன்னா மற்றபடி இதை கொண்டு வரலாம், இது நல்ல திட்டம் என்பதுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான வேறுபாடு. காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன? காங்கிரஸ் ஒரு ஆம் ஆத்மி கட்சி, ஏழைக்காக இருப்பவர் சோனியா காந்தி, அதனால் அவர் ரேஷன் பொருள்களையும் மானியத்தையும் உங்களுக்கு வழங்குவதற்காக, வீடற்று நடைபாதை வாசிகளுக்கு வழங்குவதற்காக இந்த அட்டையை கொண்டு வருவதா அவர் சொல்கிறார். மோடி ஒரு இந்து ஃபாசிஸ்ட் என்ற முறையில் முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடாதே என்று தன்னுடைய கோரிக்கையை முன்னிறுத்துகிறார். இந்த உதாரணத்தை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இவர்கள் வேறுபடும் புள்ளி இதுதான். ஒன்றுபடும் புள்ளி எது? ஒன்றுபடும் புள்ளி இந்த நாட்டு மக்கள் அனைவரையும் முன்னொரு காலத்திலே குற்றப்பரம்பரை என்று சட்டம் என்று வெள்ளைக்காரன் வைத்திருந்தான். பிறன்மலை கள்ளர் சமுதாயம் அவங்கள்லாம் வந்து குற்றப்பரம்பரை என்று பட்டியலிடப்பட்டார்கள். அவர்கள் அன்றாடம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடணும், ராத்திரி போலீஸ் ஸ்டேஷனில் தான் படுக்கணும், மனைவி பிள்ளைகளோடு வீட்டில் இருக்க முடியாது என்றெல்லாம் ஆங்கிலேயன் செய்த கொடுமை. அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை ஒழிப்பதற்கு பல போராட்டங்கள் இங்கே மட்டும் இல்லாது இந்தியா முழுவதும் இருந்தது, போராட்டங்கள் நடந்தன. அப்படி ஒரு குற்றப்பரம்பரையாக கண்காணிக்கப்பட வேண்டியவர்களாக, குற்றவாளிகளாக அல்லது பொட்டென்சியல் கிரிமினல்ஸ், கிரிமினல்களாக மாறக்கூடியவர்களாக ஒவ்வொரு குடிமகனையும் சந்தேகித்து கண்காணிப்புக்கு உட்படுத்துவது தான் ஆதார் அட்டை. உலகத்தில் வேறு எங்கேயும் இது கிடையாது, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இது கிடையாது. சர்வாதிகார நாடு, சர்வாதிகார நாடு என்று இவர்கள் சொல்லுகிறார்களே, அப்படிப்பட்ட நாடுகளில் கிடையாது. இலங்கையில் இருக்கிறது அடையாள அட்டை, இலங்கைக்காரர்களிடம் நான் பேசியிருக்கிறேன், ஈழத்துக்காரர்களிடம், அடையாள அட்டை இல்லாமல் இலங்கையில் நடமாட முடியாது, இராணுவத்தில் சிக்கினா அவ்வளோதான் பாங்க. ஆனால் அந்த அடையாள அட்டையில் இந்த ஐரிஸ்கான் ரேக இந்த விவகாரங்கள் எல்லாம் அதில் கிடையாது. ஆள் யார் என்னன்னு அந்த ஊர் மக்கள் பிரதிநிதியினுடைய கையெழுத்து அல்லது ஆட்சியரின் கையெழுத்து இவ்வளோதான் இருக்கும். அப்போ இதையெல்லாம் எடுப்பதன் மூலம் மக்களுடைய எல்லா நடவடிக்கைகளையும் ஒரு அதிகாரத்தின் கீழ் கொண்டு வருவது இவர்களுடைய திட்டம். இது காங்கிரசினுடைய கண்டுபிடிப்போ அல்லது வங்கதேசத்திலிருந்து குடியேறிய முஸ்லீம்களை தடுப்பதற்காக நரேந்திர மோடி கண்டுபிடித்த கண்டுபிடிப்போ அல்ல, இது உலக வங்கியின் திட்டம். நீங்கள் இணையத்தில் போய் பாருங்கள், நந்தன் நிலக்கேணி ஒரு 1.5 மணி நேரம் பேசுகிறாரு உலக வங்கியில் இந்த திட்டத்தினுடைய மேன்மைகள் பற்றி. அதில் அவர் ஒன்று சொல்கிறாரு, நீ கோயின்சாமியா, குப்சாமியா, அப்துல் காதரா, வேற ஏதாவது ஜானா, ஃபெர்னாண்டஸா, அதெல்லாம் கவலை இல்லை. 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலே ஐரோப்பாவின் பல்வேறு நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு குடியேறியவர்கள் சென்றபோது எல்லிஸ் ஐலாண்ட் என்ற ஒரு இடத்துல அவன் ஒவ்வொரு விதமாக பேர் சொல்கிறான், செக்கோஸ்லோவாக்கியக்காரன் ஒரு விதமாக, போர்ச்சுகீஸ்காரன் ஒரு விதமாக, ஆளுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க, வாயில் நுழைய மாட்டேங்குது. அப்போ அங்கேருந்து அதிகாரி என்ன சொல்கிறான் என்றால், சரி உன் பேர் என்ன ஜான், ஓடு. உன் பேர் என்ன டேவிட், ஓடு. இவன் பேர் வைக்கிறான், இனிமேல் நீ இப்படி அறியப்படுவாய், இதான் உன்னுடைய பேர் என்று வைக்கிறான். அதுதான் ஆதார் அட்டை. உங்களுக்கும் எனக்கும் இங்கே கூடியுள்ள அனைவருக்கும் ஒரு எண் தரப்படும், நம்ம நெத்தியில் அந்த எண்ணை எழுதிக்கணும், அவ்வளோதான். இந்த எண் உடைய நபர் நான் தான் என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. அப்படி நிரூபிக்க தவறினால் நீங்கள் சந்தேகத்திற்கிடமான குற்றவாளி. இப்படி ஒரு மையப்பட்ட ரீதியிலான கண்காணிப்பையும் அதிகாரத்தையும் கொண்டு வருகின்ற இந்த திட்டம் ஏன் தேவைப்படுகிறது, ஏன் இதை உலக வங்கி கொண்டு வருகிறது என்று சொன்னால், இது இந்தியாவுக்கு மட்டுமானது அல்ல, இது உலகம் முழுதும் எல்லா நாடுகளிலும் அமல்படுத்துவதற்கானது. முதன் முறையாக பிரிட்டனில் இது அமல்படுத்த போது அங்கு கடும் எதிர்ப்பு வந்து அது நிறுத்தப்பட்டது. இப்போ இந்தியாவிலே இந்த ஆதார் அட்டை முறையை இங்கே அமல்படுத்துகிறார்கள். இதன் அனுபவத்தை பார்த்து கொண்டு உலகம் முழுதும் அதை விரிவுபடுத்துவது அவர்கள் திட்டம். ஏன் விரிவுபடுத்த வேண்டும் என்றால், இந்த தனியார்மய தாராளமய கொள்கைகளும் மறுகாலனியாக்க நடவடிக்கைகளும் எந்த அளவுக்கு தீவிரம் கொள்கின்றனவோ அந்த அளவிற்கு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலே ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக மக்கள் போராட்டம் வெடித்த வண்ணம் இருக்கிறது. அது உண்ணாவிரதமாக இருக்கலாம், அல்லது ஆயுதமேந்திய போராட்டமாக இருக்கலாம், அல்லது வெகுஜன மக்களுடைய எழுச்சியாக இருக்கலாம். அது எல்லா விதங்களிலும் எல்லா தரப்பு மக்களின் போராட்டமும் இங்கு மட்டுமின்றி உலகம் முழுதும் நடக்கிறது. கிரீஸில் நடக்கிறது, ஸ்பெயினில் நடக்கிறது,
பிரிட்டனில் நடக்கிறது, போர்ச்சுகலில் நடக்கிறது, உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட்டில் நடந்தது. இந்த இந்த சமூக ஒழுங்கின்மையை எப்படி அடக்குவது என்பதற்கான அட்டை தான் இந்த அட்டை. இதற்கும் ஃபாசிசத்திற்கும் என்ன சம்பந்தம்? இதற்கும் நரேந்திர மோடி காங்கிரஸுக்கும் என்ன சம்பந்தம்? அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதற்கும் ஹிட்லருக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஹிட்லர் ஆட்சி காலத்தின் போது இன்னைக்கு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் பிசினஸ் மெஷின்ஸ் ஐபிஎம் என்ற நிறுவனம் இப்படி ஒரு ஏற்பாட்டை ஜெர்மனி முழுவதும் செய்கிறது. அந்த ஏற்பாட்டின் மூலம் யார் யார் யூதர்கள், யார் ஜெர்மானியர்கள் என்ற விவரம் திரட்டப்படுகிறது. அந்த ஐபிஎம் நிறுவனத்தின் அந்த விவரங்கள் ஹிட்லரின் நாசி கட்சியிடம் ஒப்படைக்கப்படுகின்றன. நாசி கட்சி அந்த விவரங்களை வைத்து கொண்டு யூதர்களை தேடி தேடி கொள்கிறது. இது உலகப்போருக்கு பின்னால், இரண்டாம் உலக போருடைய முடிவுக்கு பின்னால் நாசி கட்சிக்கு ஒத்துழைத்ததாக ஐபிஎம் நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டப்பட்ட போது அமெரிக்க ஐபிஎம் நிறுவனம் என்ன சொன்னது? ஜெர்மன் ஐபிஎம் நிறுவனத்திற்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை, நாங்கள் இதை ஆதரிக்கவில்லை என்று ஒதுங்கிக் கொண்டார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், குஜராத்தில் இது நடந்தது, இந்தியாவிலே நடைபெற்ற முஸ்லீம் எதிர்ப்பு கலவரங்கள் பலவற்றில் இது நடந்திருக்கிறது. வீடுகளுக்கு அடையாளம் இடுவது, அந்த வீடுகளை குறிவைத்து தாக்குவது, 2002 குஜராத் இனப்படுகொலையிலே அதுதான் நடந்தது. இப்போ அட்டை வழங்கிவிட்டால் அது முஸ்லீமுக்கு மட்டுமல்ல, நீ வலது கம்யூனிஸ்டா, இடது கம்யூனிஸ்டா, திமுகவா, இந்த கட்சிக்காரனா, எந்த ஜாதிக்காரன், எல்லாம் அதில் இருக்கிறது. அப்போ யாரை கண்காணிக்க வேண்டும், யாரை ஒடுக்க வேண்டும் என்ற நிறுவன ரீதியான ஏற்பாடு இது. இப்படி ஒரு நிறுவன ரீதியான ஏற்பாட்டை வைத்துக்கொண்டு இந்த மறுகாலனியாக்க கொள்கைகளை அமல்படுத்தி விடலாம் என்பதுதான் மன்மோகன் சிங்கினுடைய திட்டம். மன்மோகன் சிங்காக இருக்கட்டும், ப. சிதம்பரமாக இருக்கட்டும், மான்டெக் சிங் அலுவாலியாக இருக்கட்டும், அல்லது இந்த ஆதார் அட்டை திட்டத்திற்காக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்ற இன்ஃபோசிஸ் நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரி நந்தேன் நிலக்கணியாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருமே இப்படி ஒரு டேட்டாவை குவிப்பதற்கு காரணம் இதை அதிகார வர்க்கத்தின் கையில் ஒப்படைத்து அதன் மூலம் முதலாளி வர்க்கத்தினுடைய தடையற்ற சுரண்டலையும் கொடுங்கோன்மையையும் அடக்குமுறையையும் நாம் நிகழ்த்த முடியும் என்பதுதான். இது வங்கி கணக்கிலிருந்து உங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் வரையிலே எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்திவிடும். இப்போ நான் சொல்கிறது ஒரு கற்பனை கதை போலவும் நம்ப முடியாததாகவும் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் இந்திய குடிமக்கள் அனைவரையும் வங்கியுடன் இணைப்பது, வங்கி கணக்குடன் இணைப்பது, அரசுடனான எல்லா பரிவர்த்தனைகளும் இந்த அட்டை வழியாகத்தான் செய்ய முடியும் என்ற சூழ்நிலையை உருவாக்குவது. அரசு, கேஸ் ஏஜென்சி, வங்கி, டிக்கெட் புக்கிங், மொபைல் ஃபோன் வாங்கிறது எல்லாமே இந்த அட்டையோடு இணைக்கப்படும். இந்த இது இந்த வலையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அப்போ இப்படி இணைக்கப்பட்ட பிறகு மக்களின் மீது கண்காணிப்பையும் அதிகாரத்தையும் செலுத்துவது மட்டுமல்ல, மக்களுடைய சேமிப்பை, பண வரவு செலவுகளை அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்ற ஆற்றல் அவர்களுக்கு கிடைக்கிறது. இதை நந்தன் நிலக்கணி சொல்கிறார், வங்கித்துறையில் இது ஒரு மாபெரும் பாய்ச்சலாக இருக்கும், பெரிய அளவுக்கு பணம் வங்கிகள் கைக்கு வரும், தனியார் கார்பரேட் வங்கிகளுக்கு வரும். சரி, இதெல்லாம் நரேந்திர மோடி தலைப்பில் இதை ஏன் பேசுகிறீர்கள், இதற்கும் அதற்கும் என்ன என்று இதற்கு மேலும் யாருக்கேனும் ஐயம் இருந்தால், நீங்கள் குஜராத்தினுடைய எடுத்துக்காட்டை சமீபத்தில் பிரவீன் தொகாடியா பேசியிருக்கிற பேச்சை பார்க்க வேண்டும். குஜராத்தில் அதை பற்றி ஆய்வுக் கட்டுரைகள் எழுதியிருக்கக்கூடிய சமூகவியல் அறிஞர்கள், ஆய்வாளர்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிறது என்றால் அதன் கீழே அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அதன் கீழே அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அப்புறம் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், இப்படி பலர் இருக்கிறாங்க. அவர்கள் வழியாகத்தான் இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டால் திமுக ஆட்சியில் இருந்தால் அல்லது அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தால் திமுக காரனுக்கு தான் லேப்டாப் கொடுத்தாங்க, அண்ணா திமுக காரனுக்கு தான் ஃபேன் கொடுத்தான், இவனுக்கு கொடுக்கல, டிவி கொடுக்கல, அவனுக்கு அது கொடுக்கல, ஏனென்றால் அந்த கட்சி பிரதிநிதிகள் வழியாக அது போகிறது. குஜராத்தில் எப்படி நடக்கிறது? குஜராத்தில் மோடியை தவிர மற்றவர்கள் எல்லாரும் சைபர், அமைச்சர்கள் எல்லாரும் சைபர். 2006 அந்த 5 ஆண்டுகள் வரையிலே
நிதி அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், தொழில் அமைச்சகம் உள்ளிட்ட முக்கியமான அமைச்சகங்கள் பூரா மோடி கையில் தான். அமைச்சர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எம்எல்ஏவெல்லாம் டம்மி. ஏறத்தாழ 18,000 கிராமங்கள், அந்த கிராமங்களிலே இருக்கின்ற ஸ்வயம் சேவகர்கள், ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்கள், அவர்களுக்கும் மோடியினுடைய சிஎம் செல் இருக்கு இல்லையா செக்ரட்டேரியட், அதற்கும் நேரடியான ஒரு வலைப்பின்னல் இருக்கு. அவங்களோட நேரடியாக டீல் பண்ணுவார் மோடி. இப்போ தொகாடியா சொல்லியிருக்கிறார் பத்திரிகையில், 2015 குஜராத்தை இந்து ராஷ்டிரமாக நாங்கள் அறிவிப்போம். 18,000 கிராமங்களிலும் விஸ்வ இந்து பரிஷத்தின் கிளைகள் கட்டப்படும். இது வந்து தொகாடியாவினுடைய அறிவிப்பு. கொஞ்சம் சவடாலாக, கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதாக கூட இருக்கலாம், ஆனால் உண்மை என்ன, இப்படி ஒரு அடையாள அட்டை மூலம் அதிகார வர்க்கத்தின் கண்காணிப்பு உங்களுடைய தெருவில், உங்களுடைய கிராமத்தில், உங்களுடைய வீட்டருகில், ஒவ்வொரு இடத்திலும் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் அங்கு கண்காணி போல இருப்பான், உளவாளி போல இருப்பான், உங்களுடைய நடவடிக்கைகளை கண்காணிப்பான், அரசுக்கு தகவல் சொல்லுவான் என்றால் அது எத்தகைய பாசிச கொடுங்கோன்மையாக இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். காங்கிரஸ் இதனை போலீஸை வைத்துக் கொண்டு, உளவுத்துறையை வைத்துக் கொண்டு, அதிகார வர்க்கத்தை வைத்துக் கொண்டு செய்து முடிக்கலாம் என்று காங்கிரஸ் நினைக்கிறது. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால், மோடி வந்தால், அவர் உருவாக்குகின்ற வலைப்பின்னலும் அரசமைப்பும் இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும். ஒரு சாதாரண வைகுந்தராஜன் அந்த 3 மாவட்டங்களில், கரையோர மீனவ கிராமங்களிலே நம்முடைய தோழர்கள் போய் பணி செய்த அனுபவம் என்னவென்றால், ஒவ்வொரு ஊரிலும் அவனுடைய கையாட்கள் இருக்கிறார். வைகுந்தராஜனுடைய ஆட்களுக்கு தெரியாமல் அங்கே ஒரு அணுவும் அசையாது. உதயகுமார் அந்த ஆனந்த விகடன் பேட்டியில் சொல்லியிருக்கிறார், நாங்கள் அதை எடுத்தோம்னாக்கா எங்கள் போராட்டத்தையே சீர்குலைச்சிடுவார் அவர். அப்போது ஒரு கனிம மணல் கொள்ளையனால் அதை செய்ய முடியும் என்று சொன்னால், ஒரு கார்ப்பரேட் அதிகார வர்க்க அரசால், ஒரு ஆர்எஸ்எஸ்ஐ கையில் வைத்திருக்கக்கூடிய இப்படி ஒரு ஃபாசிஸ்டால் எதை செய்ய முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். அங்கே வேலை செய்த தோழர்கள் யாரும் யாரையும் நம்ப முடியல. அந்த மீனவ கிராமத்தில் யார் கையால் யார் காட்டி கொடுப்பான் என்று தெரியாது. ஒருவேளை வைகுந்தராஜனுக்கு எதிராக வேலை செய்வதாக தெரிய வந்தால் அவர்கள் மர்மமாக காணாமல் போவார்கள், தாக்கப்படுவார்கள், எதுவும் நடக்கும் என்ற அச்சம் நிலவுகிறது. அப்படி ஒரு ஃபாசிஸ்ட் ஆட்சி இந்த ஆளும் வர்க்கத்துக்கு தேவைப்படுகிறது. அதனால்தான் இந்தியாவினுடைய முதல் 100 முதலாளிகளில் 74 பேர், 74 சிஇஓஸ், இது சென்ற மாதம் எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகையில் வந்திருக்குது, மோடி தான் பிரதமராக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அம்பானி வைப்ரன்ட் குஜராத் நிகழ்ச்சியிலே போய் முகேஷ் அம்பானி மோடியை கட்டி தழுவி சொல்லுகிறார், காந்திக்கும் பட்டேலுக்கும் பிறகு மோடி தான் இந்த மாநிலத்தின் தவப்புதல்வன் என்கிறார். டாடா, நீங்கள் ஒரு முதலாளியாக இருந்தால், ஒருவேளை குஜராத்தில் உங்களுக்கு தொழில் இல்லை என்றால் நீங்கள் ஒரு முட்டாள் என்று சொல்லுகிறார். அவ்வளவு முதலாளிகளுக்கு சொர்க்கம் அது, முதலாளிகளுக்கு அப்பேற்பட்ட சொர்க்கம் அது. அதை பத்திரிகைகள் எப்படி எழுதுகின்றன, மோடி வந்து பிசினஸ் ஃப்ரெண்ட்லி, யாராவது முதலீடு போடுகிறேன் என்றால் ராத்திரி 2 மணியானாலும் அவர் ரெடியாக இருப்பார், உடனே ஃபோனை எடுத்து பேசுவார். ஒரு முதலாளி தொழில் தொடங்க வேண்டும் என்றால், இதெல்லாம் நான் நகைச்சுவை அல்ல, 1,000 கோடி ரூபாய்க்கான முதலீடு ஒரே நாளில் அங்கே கிளியர் செய்யப்படுகிறது, உரிமம் வழங்கப்படுகிறது, ஆன்லைனில் இணையம் மூலமாகவே அது நடத்தப்படுகிறது என்று முதலாளிகள் கொண்டாடுகிறார்கள். அமெரிக்க பத்திரிகை மோடியை கொண்டாடுகிறது, உலக முதலீட்டாளர்கள் கொண்டாடுகிறார்கள். மாருதியில் ஒரு போராட்டம் நடக்கிறது, ஒரு அதிகாரி ஹியூமன் ரிசோர்ஸ் ஆபீசர் கொல்லப்படுகிறார், அதையும் நிர்வாகம் தான் கொன்னதாக இப்ப செய்தி, தொழிலாளிகள் அல்லவென்று. கொல்லப்பட்ட உடனே அங்கே கதவடைப்பு அறிவிக்கப்பட்ட உடனே, தொழிலாளர்கள் போராட தொடங்கிய உடனே மோடி என்ன செய்கிறார், உடனே ஜப்பான் போறார். சுசுகி நிறுவனத்தின் தலைவர் சுசுகியை போய் பார்க்குறாரு, குஜராத்துக்கு மாத்திருங்க, அதை நான் பார்த்துக்கிறேன், எங்கள் ஊரில் எந்த பிரச்சனையும் இருக்காது, முதலீட்டை குஜராத்துக்கு மாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ
இப்படிப்பட்ட ஒரு முதல்வரை பற்றி உலக முதலாளி வர்க்கமும் இந்திய முதலாளி வர்க்கமும் என்ன கருத்து கொண்டிருக்கும் என்பதை நாம் அதிகம் விளக்க தேவையில்லை. அதனால்தான் ஊடகங்கள் கொண்டாடுகின்றன. சிஎன்என் ஐபிஎன் ஒரு சேனல் இருக்குது, அது வந்து இன்னைக்கு முகேஷ் அம்பானிக்கு சொந்தமானது. ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த சிஎன்என் ஐபிஎனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற ராஜ்தீப் சர்தேசா என்ற பத்திரிகையாளர் குஜராத்துக்கு போய் மோடியை அம்பலப்படுத்தி இருக்கிறார். மோடியை நேருக்கு நேராக கேள்வி கேட்டு அவருடைய பிரச்சாரத்தின் போது 2002 படுகொலையை பற்றி கேட்டதற்கு மோடி பதில் சொல்ல மறுக்கிறார். இதெல்லாம் பண்ணியிருக்கிறார் அவர். இன்னைக்கு அந்த தொலைக்காட்சி அம்பானியின் கைக்கு வந்து விட்டது. இப்போ சர்தேசா என்ன சொல்லுகிறார், எப்படி இவ்வளவு ஒரு தேர்ந்த நிர்வாகி இப்படிப்பட்ட தவறுகளை செய்திருக்க முடியும், இரண்டு விதமான மனிதர்கள் ஒரே மனிதனுக்குள்ளே எப்படி இருக்க முடியும் என்று எனக்கு குழப்பம் ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார் ராஜீவ் சர்தேசாய். ஏன் குழப்பம் ஏற்படுகிறது? ஏனென்றால் அந்த தொலைக்காட்சியை முகேஷ் அம்பானி வாங்கிவிட்டார். குழப்பம் வந்துதான் தீரணும். வேறு விதமாக அந்த தொலைக்காட்சி பேச முடியாது. இது எல்லா தொலைக்காட்சிகளுக்கும் எல்லா ஊடகங்களுக்கும் பொருந்தும். இங்கே உள்ள உதாரணம் சொல்லுகிறேன். போன வாரம் இந்து பத்திரிகையினுடைய ஆசிரியர் சித்தார்த் வரதராஜன் ராஜினாமா செய்திருக்கிறார். அந்த பத்திரிகையிலிருந்து ஆங்கில பத்திரிகை படிப்பவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். அது இந்து பத்திரிகையினுடைய ஆசிரியர் பொறுப்பை இந்து குடும்ப நிர்வாகமே மேற்கொள்ளவிருப்பதால் நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லி அவர் ராஜினாமா பண்ணிட்டார். ஏன் ராஜினாமா செய்தார் என்பது பற்றி சில கேள்விகளுக்கு தெகல்கா பத்திரிகைக்கு அவர் பதிலளித்திருக்கிறார். அப்படி சொல்லி கொண்டு வரும்போது அவர் சில விஷயங்களை சொல்றார். கேரளாவுக்கு மோடி போயிருந்த போது அமிர்தானந்த மாயை காலில் விடுறாரு. அந்த புகைப்படத்தை போட்டு திருவனந்தபுரம் கொச்சின் எடிஷனில் முதல் பக்கத்தில் அந்த படத்தை போட்டு செய்தி போட்டிருந்தாங்களாம். சித்தார்த்த வரதராஜன், இதில் என்னையா செய்தி இருக்குது? இதை எதுக்கு முதல் பக்கத்தில் போட்டிருக்கிறீங்க? இதுக்கு எந்த செய்தி மதிப்பும் இல்லை. தேர்தல் வருது, சோனியா காந்தியாக இருக்கட்டும், ராகுல் காந்தியாக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் இப்படி முதல் பக்கத்திலே தங்கள் பெயர் வர வேண்டும் என்பதற்காக பல வித்தைகளை செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு பத்திரிகையாளன் என்ற முறையில் செய்தி மதிப்பில்லாத ஒரு விளம்பரத்தை எதற்காக முதல் பக்கத்தில் போட்டீர்கள்? போடக்கூடாதுன்னு கடிதம் எழுதியிருக்கார். அடுத்து, இனிமேல் இப்படிப்பட்ட செய்திகளை போட வேண்டும் என்றால் என்னை கேட்டுக்கொண்டு போட வேண்டும் சொல்லியிருக்கிறார். இது வந்து அங்கே இருந்த இயக்குநர்களுக்குள்ள ஒரு புகைச்சல். ரெண்டாவது, அவரை வந்து சில நெருங்கிய நண்பர்கள், அவர் பேர் சொல்லலை, என்ன நீங்கள் சுப்பிரமணிய சாமி செய்தியே போட மாட்டேன்றீங்க, இந்துல அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, அவரை இருட்டடிப்பு செய்கிறீங்கன்னு. அதுக்கு இவர் பதில் சொல்லியிருக்கிறார், செய்தி முக்கியத்துவம் இருந்தால் யார் செய்தினாலும் நான் போடுவேன், சுப்பிரமணிய சாமி பேசுவதில் அநேகமாக செய்தி முக்கியத்துவம் இருப்பதில்லை, அதனால் நான் போடுறதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். அது சரின்னு போயிட்டாரான். அப்புறம் ஒரு வாரம் கழித்து திரும்ப வந்து, இல்லை அவர் ஒரு விளம்பரப்பிரியராக தான் இருக்கார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு விடுங்களேன் அப்படின்னு சொன்னாரான். இல்லை, இதில் நான் சமரசம் செய்து கொள்ள முடியாதுன்னு அவர் பதில் சொன்னாரான். இவையெல்லாம் ஒன்றொன்றாக சேர்ந்த விஷயங்கள். இப்போ குடும்பம் அதை எடுத்துக்கொண்டு விட்டது, அவர் ராஜினாமா செய்து விட்டார். திருச்சி நிகழ்ச்சியின் போது கூட நான் இந்து பத்திரிகையை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். திருச்சி நிகழ்ச்சியை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார், திருச்சி பதிப்பில் வேணால் அதை முதல் பக்கத்தில் போடு, தமிழக பதிப்பில் உள்ளே போடு, என்னதுக்கு முன்னால் போடுறத, அதில் ஒன்றும் செய்தி இல்லை என்று சொல்லியிருக்கிறார். உள்ளே மோடி கூட்டத்தையும் போட்டு பக்கத்தில் மாகாயக ஆர்ப்பாட்டம் பக்கம் பக்கமாக போட்டுருது. இது என்ன, இந்து பத்திரிகை தானா என்று எனக்கு சந்தேகம் வந்தது. இப்போ சித்தார்த்த வரதராஜன் வெளியே போயிட்டார். ஆக ஊடகங்களை அப்படி அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். முதலாளி வர்க்கத்தினுடைய ஒரு கையாளாக எடுபடியாக இருக்கின்ற ஒரு நபரை எப்படி உயர்த்த வேண்டும், எப்படி காட்ட வேண்டும் என்பதில் அவர்களுக்கு தெளிவு இருக்கிறது. அதனால தான் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்பதைப் போல, மாருதியில் ஒரு பிரச்சனை, ஒருத்தர் இறந்து விட்டார், தீ வைத்து விட்டார்கள் என்ற உடனே அங்கே ஓடுறார். இதை முதலாளிகள் சொன்னால் பரவாயில்ல, சாதாரண மக்கள், சில நம்முடைய தோழர்கள் சில ஆய்வுகள் எடுத்தாங்க இங்கே சென்னையிலேயே. மோடியை பற்றி கருத்து கேட்கும்போது அவர் வந்தால் தொழில் வளர்ச்சி வரும்,
அவர் உடனே முதலாளிகளை பார்த்து தொழில் தொடங்க ஏற்பாடு செய்கிறாராம். ரொம்பவும் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி அவர். இது நடுத்தர வர்க்கம், ரொம்பவும் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி. பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லினா என்ன? முதலாளிகளுக்கு ஃப்ரெண்ட்லி, தொழிலாளிகளுக்கு எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறார் அவர். அதை முதலாளி சொல்லி மகிழ்ச்சி அடைந்தால், பாராட்டினால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு தொழிலாளி, ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவன் அதை எதற்காக பாராட்ட வேண்டும்? ஒரு மாருதி ஆலையில் ஒரு அதிகாரி இறந்து விட்டால் நீ ஏன் பதறாங்க? உன்னுடைய குஜராத்தில், இந்த மோடியின் ஆட்சி காலத்தில், நவீனமயமாக்கப்பட்ட குஜராத்தில், ஆறு வழி சாலைகளும் பறக்கும் சாலைகளும் போடப்பட்டிருக்கும் இந்த குஜராத்தில், ஏறத்தாழ 170 துப்புரவு தொழிலாளிகள் டிரைனேஜுக்குள்ள, பாதாள சாக்கடைக்குள்ளே மூழ்கி செத்திருக்கிறார்கள். அதை ஏன் நவீனமயப்படுத்தக்கூடாது? அது மோடிக்கு தோன்றவில்லை என்பது மட்டுமல்ல, நமக்கு தோன்றுவதில்லை. அதான் முக்கியமான பிரச்சனை. இப்போ மழை பெய்கிறது, பாதாள சாக்கடையில் அடைப்பு வருது, சாலையில் கணுக்கால் அளவு முழங்கால் அளவு சாக்கடை தண்ணீர் தேங்குகிறது. நாம் வந்து எம்எல்ஏ வைகிறோம், கவுன்சிலரை வைகிறோம், அரசாங்கத்தை வைகிறோம், வெஞ்சு அந்த அதில் கால் வைக்காமல், கால் அதுக்குள்ளே விடாமல் எப்படி அதை தாண்டி செல்லலாம் என்று நாம் முயற்சிக்கிறோம். ஏன்னா தொற்று நோய் வந்துடும்னு. நாம் கால் நுழைக்க முடியாத இடத்தில் தலையை நுழைத்து ஒரு மனிதன் வேலை செய்கிறானே டிரைனேஜுக்குள்ள, அப்படி எப்படி செய்ய முடியும்? அது ஏன் நவீனமயப்படுத்த முடியாது? உலகில் எங்கு செய்யப்படவில்லையா? ராக்கெட் விடுறான், அது விடுறான், பறக்கும் சாலை போடுறான், என்னென்னவோ செய்கிறானே, ஏன் இதை அவர்கள் கவனிக்கவில்லை? இப்படி ஒரு கண்ணோட்டம் அவர்களுக்கல்ல, நமக்கும் ஏன் வரவில்லை என்பதை நாம் யோசிக்கணும். அப்படி யோசிக்க தெரியாத வரையில் வளர்ச்சி யாருடைய வளர்ச்சி, யாருக்கான வளர்ச்சி என்ற கேள்வியை நாம் எப்போதுமே கேட்க மாட்டோம். மோடி குஜராத்திலே வழங்கி கொண்டிருப்பது முதலாளிகளுக்கான வளர்ச்சி, கொள்ளையடிக்கின்ற பன்னாட்டு நிறுவனங்களுக்கான வளர்ச்சி. தோழர்களே, அன்பர்களே, இந்த அரங்கு கூட்ட நிகழ்ச்சியை தோழர்கள் மக்கள் மத்தியிலே நிதி திரட்டி பெரும் பொருட்செலவு கிடையில், இந்த அரங்குக்கே வாடகை 60,000 ரூபாய் நினைக்கிறேன், 70,000 வாடகை, பெரும் பொருட்செலவிற்கிடையில் நடத்துகிறார்கள். அதோட மழையால் இது தள்ளி வைக்கப்பட்டு செலவுகள் பல இரட்டிப்பாகிவிட்டன. அதனால் இந்த கூட்டத்திற்கு இடையூறு ஏற்படாத வகையில் தொண்டர்கள் உங்கள் மத்தியிலே துண்டேந்தி வருவார்கள். அவர்களுக்கு உங்களால் இயன்ற அல்லது இத்தகைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவதற்கு தேவைப்படுகின்ற நிதியை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் வேறொன்றையும் நான் குறிப்பிட வேண்டும். வினவு இணையதளத்தின் மூலமாக விடப்பட்ட வேண்டுகோளை ஏற்று இந்தியாவிலும் பல்வேறு உலக நாடுகளிலும், வளைகுடா போன்ற இடங்களிலும் இருக்கின்ற எல்லா விதமான முஸ்லீம்கள் மட்டுமல்ல, ஈழத்தமிழர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்ச்சிக்கு நன்கொடை அளித்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எமது அமைப்பின் சார்பாக மனப்பூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்கள், கூட்டத்திற்கு இடையூறின்றி துண்டேந்தி நிதி வசூல் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல தோழர் முகுந்தன் ஏற்கனவே குறிப்பிட்டார், இத்தகைய செயல்பாடுகள் நாங்கள் செய்ய நீங்கள் ஆதரவளிக்க என்பது ஒரு கட்டம் வரையில்தான். நாம் அனைவரும் கரம் கோர்த்து செயல்பட வேண்டும். அப்போது மட்டும்தான் இத்தகைய வலிமையான எதிரிகளை வீழ்த்த முடியும். ஆகவே உங்களுடைய பங்களிப்பு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும், நிதியை சொல்லலை நான், பங்கேற்பது, இந்த விஷயங்களை பிரச்சாரம் செய்வது, கூட்டத்திற்கு நண்பர்களை அறிமுகப்படுத்துவது போன்ற அனைத்திலும் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை தொடர்கிறேன். ஆக அப்படி பிசினஸ் ஃப்ரெண்ட்லி, முதலாளிகளுக்கு சாதகமானது என்று பத்திரிகைகளால் சித்தரிக்கப்படுகின்ற மோடியை ஒரு வளர்ச்சியின் நாயகனாக, வேலை வாய்ப்பை வழங்கக்கூடியவராக, முன்னேற்றத்தை வழங்கக்கூடியவராக நம்மில் பல பேரே பார்க்கிறோம்
என்பதுதான் பிரச்சனை. உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த கருத்துக்கு பலியாகி இருக்கிறோம் என்பதுதான் பிரச்சனை. மோடியும் அம்பானியும் கட்டிப்பிடித்துக் கொள்ளுகிறார்கள், மோடியும் டாட்டாவும் கட்டிப்பிடித்துக் கொள்ளுகிறார்கள். புகைப்படங்கள் வெளிவருகின்றன. தோழர்களே கொஞ்சம் அமைதி, அமைதியாக நிதி வசூல் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலாளிகளோடு மோடி கட்டிப்பிடித்துக் கொள்ளுகிறார். எனக்கு தெரிந்து, நான் தஞ்சாவூர் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாலே கூட பணக்காரர்களோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வது, முதலாளிகளோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வது என்பதை எந்த அரசியல்வாதியும் விரும்ப மாட்டான். அது மக்களிடமிருந்து தனிமைப்படுவதற்கு வழிவகுக்கும். நாம் பணக்காரனுடைய கையால் என்று மக்கள் நினைத்துக் கொள்வார்கள் என்று அரசியல்வாதிகள் அச்சப்பட்ட ஒரு காலம் இருந்தது. திரைப்படங்களில் கூட கதாநாயகன் அப்படிதான் வருவான், வில்லன் பணக்காரனா இருப்பான். இப்போதான் கதாநாயகன் பணக்காரன் ஆயிட்டான், வில்லன் ஏழை ஆயிட்டான். தேர்தல் காலங்களில் தஞ்சையில் ஐயார் வாண்டையார்னு இருக்கார், வாண்டையார் குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் காங்கிரஸ் கட்சி சார்பா, காங்கிரஸ் என்பது மிட்டாமிராசுகளின் கட்சி, அதுக்கு நலில நடராசன் அவருக்குரிய முறையில் பேசுவார், நம்மளுக்கு ஓட்டு போடு, நம்மளுக்கு போட்டாக்கா ராத்திரி 2 மணிக்கு 1 மணிக்கு போய் கதவை தட்டினாலும் கதவை திறந்து என்ன வேணும்னு கேட்பார், ஸ்டேஷனுக்கு வரணும்னா வருவார். ஐயார் வாண்டையாருக்கு ஓட்டு போட்டேன்னு வச்சுக்க, அவர் வீட்டு வாசலில் 4 அடி உயரத்துக்கு ஒரு நாய் இருக்குது, ராத்திரி போய் கதவை தட்டினா நாய் பிடுங்கிடும் ஒன்று. அதனால் அப்படி ஒரு பணக்கார வர்க்கத்துக்கு ஓட்டு போட்டு எதையும் பெற முடியாதுன்னு பிரச்சாரம் பண்ணி ஐயார் வாண்டையார் ஒரு கூட்டம் போட்டு எங்கள் வீட்டில் நாயே இல்லை என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த அளவிற்கு பணக்காரர்கள் மீதான வெறுப்பு என்பது ஒரு பொது புத்தியில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு மிட்டாமிராசு கட்சி பணக்காரன், பாரதிய ஜனதாவுக்கே அதான் பேர், பிராமின் பனியா பார்ட்டின்னு தான் பேர் அதுக்கு. பணக்காரர்கள் கட்சி என்பது ஒரு கௌரவம் போலவும் ஒரு தகுதி போலவும், அதை வந்து அப்படிப்பட்டவர்களைத்தான் நாம் அதிகாரத்திற்கு உயர்த்த வேண்டும் என்பது போலவும் நாம் ஒரு கருத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். மோடி கூறுகின்ற முன்னேற்றம் என்பது முழுக்க முழுக்க அவர்களுக்கான முன்னேற்றம். இந்த வெளியீட்டில் இந்த விவரங்கள் எல்லாம் இருப்பதால் நான் நேரம் கருதி மீண்டும் அதையெல்லாம் இங்கே சொல்லவில்லை. டாட்டாவினுடைய 2,900 கோடி ரூபாய் நானோ தொழிற்சாலை முதலீட்டுக்கு ஏறத்தாழ 30,000 கோடி ரூபாய்க்கு சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது. 500,000 ஏக்கர் நிலங்கள் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தானமாக வழங்கப்பட்டிருக்கின்றன. அதானி என்ற நிறுவனம் முதலாளிகளுடைய பட்டியலில் மேல் இடத்திற்கு, பிர்லாவின் இடத்திற்கு வந்திருக்கிறான். மோடிக்கு மிகவும் பிடித்தமான நெருக்கமான ஒரு முதலாளி. மோடிக்கு குஜராத்தில் ஒரு பேர் உண்டு தெரியுமா? அவருக்கு பேர் ஆக்கார் பட்டேல் என்ற பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறார். அவருக்கு பேர் திரௌபதியின் பேரா? திரௌபதி எதுக்கு புகழ் பெற்றவர்? ஐவருக்கும் மனைவி அழியாத பத்தினி திரௌபதி. அதுபோல டாடா, அம்பானி, அதானி, இப்படி 5 முதலாளிகளுக்கு சேவை செய்பவர் தான் மோடி. அதனால் அவருக்கு திரௌபதியின் பேராங்க. இப்படிப்பட்ட ஒரு நபரை முன்மாதிரியாக நிறுத்துவதும், அவரை, அவருக்கு ஒரு பேர் உண்டு வட மாநிலங்களிலே, இந்து ஹிருதய சாம்ராட்னு பேர், இந்து இதய நாயகனா அவர் மோடி. அவர் வந்து பூர்ஷ்வா ஹிருதய சாம்ராட், அவர் முதலாளிகளுடைய இதய நாயகன் மோடி. அப்படி அதை கொண்டாடுகிறார்கள். மோடியை பொறுத்த வரையிலும் இந்த புள்ளி விவரங்களிலே சொல்லியிருக்கிறோம், பெண்கள் பிறப்பு விகிதத்திலே, சிறு வயதிலே குழந்தைகள் இறப்பதிலே, இப்படி ஒரு பெரிய பட்டியல், மருத்துவ வசதியிலே, கல்வியிலே, எல்லாவற்றிலும் விதிவிலக்கில்லாமல் தமிழகத்தை விட பின்தங்கிய மாநிலம் தான் குஜராத். அப்போ மோடிக்கு ஓட்டு போடணும்னா இன்னும் பின்னால் போகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம்னு அர்த்தம். எந்த மக்கள் நலத்திட்டமும் அங்கே கிடையாது. அங்கே போயிட்டு வந்த நண்பர்கள் சொன்னாங்க, அரசு மருத்துவமனைன்னு ஒன்றும் பார்க்க முடியல, இங்கே இருப்பது போன்ற பெரிய கட்டடங்கள் அங்கே இல்லை. அரசு பள்ளிகள் அப்படி காண முடியவில்லை, தனியார் பள்ளிகள் தான். 8 மணிக்கு மேலே பேருந்து, பொது பேருந்து வசதி இல்லை.
இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இதெல்லாம் ஏன் யாரும் எழுதுவதில்லை? ஏனென்றால் வளர்ச்சி குறித்த அளவுகோல் வேறாக இருக்கிறது. மோடியினுடைய கவலை இந்திய முதலாளி வர்க்கத்தின் கவலை எல்லாம் எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹெச்டிஐன்னு ஒன்று இருக்குது, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு. அதுதான் மனித வள மேம்பாடு குறித்தது. கல்வி எவ்வளவு கிடைத்திருக்கிறது, எத்தனை நாள் உயிர் வாழ்கிறார்கள், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு என்ன வசதி இருக்கிறது என்று, அதிலெல்லாம் குஜராத் பின்தங்கி இருக்கிறது. அதனால முதலாளிகளின் பிரதிநிதியை நம்முடைய பிரதிநிதி என்று கொண்டாடக்கூடாது என்பதுதான் இந்த விவரங்கள் எல்லாம் கூறுகின்ற மையமான செய்தி. அப்போ மன்மோகன் சிங் ஓட்டு போடலாமா? மன்மோகன் சிங் ஓட்டு போடு என்று நாங்கள் என்றைக்கும் சொன்னதில்லை. சொல்லப்போனால் மன்மோகன் சிங்கினுடைய எல்லா கொள்கைகளையும் எதிர்த்து தீவிரமாக போராடி கொண்டிருப்பவர்கள் நாங்கள். மன்மோகன் சிங்குக்கு உதவி செய்தது யார்? அதுதான் பாரதிய ஜனதா கட்சி. 1992 நரசிம்மராவுடைய நிதி அமைச்சராக இருந்து மன்மோகன் சிங் காட் ஒப்பந்தம் முதல் உலக வர்த்தக கழகம் வரையிலே எல்லா சதிவலைகளிலும் இந்தியாவை இழுத்து விட்ட அந்த காலத்தில் மன்மோகன் சிங்கின் தளபதியாக இருந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புவதற்கு அத்வானி பாடுபட்டார். எப்படி பாடுபட்டார்? இதெல்லாம் காட் ஒப்பந்தம் பிரச்சனை அல்ல, தனியார் மயம் பிரச்சனை அல்ல, ராமனுக்கு அங்கு கோயில் கட்டணும் அதுதான் பிரச்சனை என்று ஏறத்தாழ ஒரு 10 காலத்திற்கும் மேலாக இந்த நாட்டு மக்களின் முக்கியமான கவலை அதுதான். நாங்களும் இல்லடா ராமன் அங்கே பிறந்தா அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குதா, அது பல லட்சம் வருஷம் ஆச்சு, அப்படி ஒரு இடத்த கண்டுபிடிக்க முடியுமா, இதுக்கு லட்சக்கணக்கான வெளியீடுகள் விளக்கங்கள். பேச வேண்டிய விஷயத்தை பேசாமல் இந்த திருடம் ஓடுறான் முடியும்னு சொல்கிற மாதிரி மன்மோகன் சிங்கை விட்டுட்டு நம்ம வேற பக்கம் ஓடுவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த கிரிமினல் பாரதிய ஜனதா கட்சி. அதனால மன்மோகன் சிங்கிற்கு மோடி மாற்று, மோடிக்கு மன்மோகன் சிங் இல்லை. அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாட்டு வண்டியில் பூட்டிய ஜோடி காளைகள். ஒத்தனுக்கு ஒருத்தன் இணக்கமாக இருந்து கொண்டுதான் இந்த வேலையை நடத்தி கொண்டிருக்கிறான். இப்போ இன்றைக்கு மோடியை பிரதமர் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறது வேட்பாளராக பாரதிய ஜனதா. இதனால் காங்கிரஸ் கவலைப்பட்டு விட்டதாக எழுதுகிறார்கள் பத்திரிகையில். இல்லை, காங்கிரஸ் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறது. காங்கிரஸுக்கு ரொம்ப சந்தோஷம். இதை விட ஒரு சாதகமான ஒரு நிலைமையை அவனுக்கு யாரும் உருவாக்கி தர முடியாது. நல்லது, முஸ்லீம்கள்லாம் பயந்துட்டு நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அப்படியே நமக்கு ஓட்டு போற திரும்பிடும், இதுதான் காங்கிரசனுடைய கணக்கு. அதை அவர்கள் வெளிப்படையாகவே எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கோ நரேந்திர மோடிக்கோ எதிராக எதையாவது செய்திருக்கிறதா? எதையாவது? குஜராத் படுகொலை உள்ளிட்டு அயோத்தி பிரச்சனையில் தொடங்கி இந்த 2002 வரையில் இந்த படுகொலைகளுக்காக காங்கிரஸ் யாரையாவது தண்டித்திருக்கிறதா? தண்டிக்கவில்லை என்றால் ஏன் தண்டிக்கவில்லை? குஜராத்துக்கு முன்னால் பால் தாக்கரே நடத்திய மும்பை படுகொலை இருக்குது, அதில் ஸ்ரீகிருஷ்ணா கமிஷனுடைய அறிக்கை யாரெல்லாம் குற்றவாளின்னு தெளிவாக எழுதியிருக்குது, எதுவும் நடக்கவில்லை. அதற்கு முன்னாலே நடைபெற்ற பகல்பூர், பாக்பட்டினம், பட்டியலில் நீளுகின்ற அலகாபாத் என்று பல படுகொலைகளில் யாரும் கைது செய்யப்பட்டதோ தண்டிக்கப்பட்டதோ இல்லை. தோழர்களே, நண்பர்களே, இன்றைக்கு குஜராத்தில் 2002 படுகொலைக்காக நரோதா பாட்டியா வழக்காக இருக்கட்டும், பெஸ்ட் பேக்கரி வழக்காக இருக்கட்டும், அல்லது குல்பர்க் சொசைட்டி வழக்காக இருக்கட்டும், இன்றைக்கு சில பேர் தண்டிக்கப்பட்டு மாயா கோத்னானி என்ற அமைச்சர், பாபு பஜ்ரங்கி என்ற பிஎஸ்பி தலைவர், இவர்களெல்லாம் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் காங்கிரஸ் அல்ல. காங்கிரஸ் எதுவும் செய்யவில்லை. தீஸ்தா சேதல்வாத், முகுல் சர்மா போன்ற வழக்குரைஞர்கள், பிருந்தா குரோவர் போன்ற வழக்குரைஞர்கள், சிவில் உரிமை அமைப்புகள், சஞ்சய் பட் முதலான நேர்மையான போலீஸ் அதிகாரிகள், ஸ்ரீகுமார், ஆர் பி ஸ்ரீகுமார் மற்றும் ராகுல் சர்மா போன்ற நேர்மையான போலீஸ் அதிகாரிகள், இவர்களுடைய முயற்சியினால்தான் இது நடந்திருக்கிறதே தவிர மத முஸ்லீம்களுக்கு எதிரான படுகொலைகளுக்காக, கலவரங்களுக்காக காங்கிரஸ் இந்து மத வெறியர்களை ஒருபோதும் தண்டித்ததில்லை. அதனால
மோடிக்கு இவர்கள் பகைவர்கள் என்று கருதி கொள்வதும் மோடிக்கு இவர்கள் மாற்று என்று கருதி கொள்வதும் முட்டாள்தனம். அப்படி ஒன்று கிடையாது. கலவரம் நடக்கட்டும், அது நமக்கு நல்லது என்பது காங்கிரஸ் கட்சி. கலவரம் நடத்துவது பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு மோடியை ஆதரித்து பேசுகின்ற பாரதிய ஜனதா காரர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? 1984 இந்திரா காந்தி கொல்லப்பட்ட போது சீக்கியர் படுகொலை நடந்தது. இங்கே 2000 பேர் என்ற 3000 சீக்கியர்கள் கொல்லப்பட்டார்கள். அதற்காக யாரை கைது செய்திருக்கிறாய்? யார் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாய்? எத்தனை பேர் சிறை சென்றிருக்கிறார்கள்? ஏன் மோடியை மட்டும் சொல்ற என்பது அவர்களுடைய கேள்வி. திரும்ப நாம் ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கள் மத்தியிலே ஆட்சியில் இருந்தீர்களே, டெல்லி மாநில சர்க்காரில் இருந்தீர்களே, நீங்கள் காங்கிரஸை தண்டித்திருக்கலாமே, ஏன் செய்யவில்லை? ஏனென்றால் அன்றைக்கு நடந்தது காங்கிரஸ் பாரதிய ஜனதா என்ற அல்ல, சீக்கியர்களுக்கு எதிராக இந்து வெறியர்கள் நடத்திய கலவரம். அதனால காங்கிரஸ் காரனை தண்டிக்க பாரதிய ஜனதாவும் விரும்பவில்லை. இப்ப நாடகம் ஆடுகிறார்கள். நீ அது அதையும் இதையும் காட்டுகிறான். அதனால அவர்களுக்கு இவர் மாற்று என்ற முறையிலே சிந்திப்பது தவறானது. மத சார்பின்மை என்பதை கேடாக பயன்படுத்துகிறார்கள். நேற்று தமிழறிவு மணியன் தினமணியில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். திமுகவும் முலாயம் சிங் யாதவும் லல்லு பிரசாத் யாதவும் மம்தா பானர்ஜியும் சந்திரபாபு நாயுடுவும் இவர்களெல்லாம் மதசார்பற்றவர்களா? நேற்றைக்கு 2002 கலவரம் நடந்த போது இவர்கள் பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருந்தவர்கள் இல்லையா? வெவ்வேறு காலங்களிலே அதனால மதசார்பின்மை பேசுகிறாயா என்று தமிழறிவி மணியன் சிபிஐ சிபிஎம் புட்டு வாங்கியிருக்கார். சிபிஐ சிபிஎம்மால எந்த பதிலும் சொல்ல முடியாது. அவங்க இப்போ அம்மாவை கூப்பிட்டு போகிறாங்க டெல்லிக்கு. அவங்கள எப்படியாவது பிரதமர் ஆக்கிடணும் அப்படின்றது இவங்களுடைய சோசியலிச லட்சியம். என்னன்னா மதசார்பற்ற அணியை வந்து அவங்க கட்டுறாங்களாம். இந்த அணிக்கு தலைமையான பிணி என்ன செஞ்சிருக்குதுன்னாக்கா கரசேவைக்கு நான் ஆள் அனுப்புனேன்னு சொன்னது இந்த அம்மா. இங்கே மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தவங்க, இங்கே கிடாவெட்டு தடை சட்டத்தை கொண்டு வந்தவர்கள், இங்கே ஏராளமான அப்பாவி முஸ்லீம் இளைஞர்கள் மீது வழக்கு போட்டு சிறை வைத்தவர்கள். இப்போ இவன் தானே மதசார்பின்மை என்று சொல்லிக்கொண்டு மோசடி பேர்வழிகளையும் ஊழல் பேர்வழிகளையும் முன்னிறுத்துகிறீர்கள் அப்படின்னு தமிழறிவி மணியன். அவர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், இருந்தாலும் இப்போ ஒரு அரசியல் தரகரா அவர் களத்தில் இறங்கியிருக்கிறார் அப்படின்னு அவர் பேசுறாரு. சரி அப்போ என்ன செய்யலாம் மணியன் அவர்களே? அதனால தான் சொல்கிறேன், மோடியே ஆதரிச்சிருவோம். இது எப்படி இருக்குது? வல்லுறவுக்கு ஆளாகுவதற்கு பதிலாக விபச்சாரத்துக்கே போயிடலாமே என்றார் அவர். நாமே முன்வந்து அப்படி போயிடலாமே, எவ்வளோ அயோக்கியத்தனம் இது. இதுக்கு மூணாவது மாற்றே இல்லையாம், காங்கிரஸ் விட்டா பிஜேபி தானா? மூன்றாவது மாற்று இல்லையாம், மூன்றாவது மாற்றுன்றவங்கெல்லாம் இவங்கெல்லாம் தான், அதனால நம்ம அப்படி போயிடலாம். காங்கிரஸ் மதசார்பின்மை பேசுவது மோசடி என்ற காரணத்தினால், அல்லது மற்ற இந்த கட்சிகள் எல்லாம் பேசுகின்ற மதச்சார்பின்மை என்பது மோசடி என்ற காரணத்தினால், மோடியும் பாரதிய ஜனதாவும் இந்து மதவெறியன் இல்லை என்று ஆகிவிடுமா? ஆகிவிட முடியுமா? அது இவன் மோசடியாளனாக இருந்தால் நேர்மையானவர்களை நாம் கொண்டு வர வேண்டும். நேர்மையானவர்களை கொண்டு வருவதுதான் இதற்கு தீர்வு. இதை செய்ய முடியாது என்பதால் அதற்கு சரணடைந்து விடுவோம் என்பது அல்ல. அது இவனா அவனா என்று இந்த கழுதை விட்டைகளுக்குள் முன்விட்டையையும் புன்விட்டையையும் நடுவிட்டையையும் பார்க்கறதுனால வர்ற பிரச்சனை. ஏன் அதை பார்க்க வேண்டும்? மோடியை பிரதமர்னு அறிவிச்சதுனால தானே நீங்க கூட்டம் நடத்துறீங்க. இப்படி ஒரு நல்ல கேள்வி இருக்கு. இப்படி ஒரு மோடியை அறிவிக்காமல் இருந்திருந்தால் பாரதிய ஜனதா இந்த கூட்டத்தை நாம் நடத்துவோமா? வழக்கம் போல பாரதிய ஜனதாவும் தேர்தலில் நிற்கும், காங்கிரஸும் நிற்கும், நாம் தேர்தல் புறக்கணிப்பு இயக்கம் என்ன நடத்துவோமோ அதை நடத்துவோம். இப்போ மோடிக்காக இப்போ எதுக்கு கூட்டம் சிறப்பா? அப்படி மோடி என்ன விசேஷம் இருக்குது என்ற கேள்வி. மோடி இல்லை என்றால் இந்த கூட்டம் நடத்தி இருப்பீர்களா? ஆமாம், சரியான கேள்விதான். மோடி இல்லை, வேறொரு கேடி இருந்தாலும் நடத்துவோம். ஆனால் மோடிக்கு ஒரு சிறப்பு உண்டு. ரெண்டு விஷயம் இருக்குது. மோடி இந்து மதவெறி கும்பலுடைய ஆக கூரான முனை
மிக மோசமான கொடூரமான பிரதிநிதி. அவர் சொன்னார், அவர் கிரிமினல், அவர் ஒரு சைக்கோ. மோடி வெற்றி பெற்றால், மோடி வெற்றி பெற்றால் என்பது அல்ல, மோடியை ஒரு பிரதிநிதியாக இந்த நாடு, இந்த நாட்டு மக்கள் அங்கீகரித்தால் குஜராத்தின் இனப்படுகொலையை, குஜராத்தில் மோடி கட்டவிழ்த்து விட்டிருக்கின்ற சர்வாதிகாரத்தை அனைத்தையும் நாம் ஒப்புக்கொண்டதாக பொருள், புனிதப்படுத்தியதாக பொருள். 2002 படுகொலையை அவர்கள் எப்படி நியாயப்படுத்துகிறார்கள், அடுத்து நடந்த தேர்தலில் நான் ஜெயித்தேன் முடிந்தது, அதற்கடுத்த தேர்தலில் நான் ஜெயித்தேன் முடிந்தது, அதற்கடுத்த தேர்தலில் நான் ஜெயித்தேன், இதிலிருந்தே நான் குற்றவாளி இல்லை என்று தெரியவில்லையா? மக்கள் மத்தியிலே என்னை உங்களால் தனிமைப்படுத்த முடிந்ததா, என்னை குற்றவாளி என்று உங்களால் காட்ட முடிந்ததா? இது மோடியுடைய கேள்வி. குஜராத்தில் அடைந்த வெற்றியை கொண்டு தன்னுடைய மதவெறி கிரிமினல் குற்றத்தை மோடி நியாயப்படுத்த முடியும் என்றால், இந்தியாவில் அவர்கள் வெற்றியடைந்தால் அந்த கிரிமினல் குற்றத்திற்கு நமக்கு நாம் புனித அங்கீகாரம் வழங்கியது போல ஆகிவிடும், ஒப்புதல் வழங்கியது போல ஆகிவிடும். அன்றைக்கு ஒரு செய்தி பார்த்தேன் பத்திரிகையில், ஈத் அன்னைக்கு அகமதாபாத்தில் ஒரு முஸ்லீம் இளைஞர்கள் ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ளே, நம்முடைய பிக் பஸார், மெகா மார்ட் இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ளே அகமதாபாத் நகரத்தில் முஸ்லீம் இளைஞர்கள் போகிறார்கள். முஸ்லீம் இளைஞர்கள் உள்ளே நுழைவதற்கு 20 ரூபாய் கட்டணம்னு சொல்கிறான். முஸ்லீம் இளைஞர்கள் இந்த மாலுக்குள்ளே நுழைவதற்கு 20 ரூபாய் கட்டணம். இது ஒரு தனியார் முதலாளி, அவன் செய்வதற்கு நான் என்ன சொல்ல முடியும் என்று ஒரு அரசாங்கம் சொல்ல முடியுமா? அப்போ தலித்துக்கு 30 ரூபா கட்டணம்னு சொல்லுவியா? ஓபிசிக்கு இன்னொரு கட்டணம்னு சொல்லுவியா? அப்போ அப்படி சொல்ல முடிகிறது, அதை அரசாங்கம் அங்கீகரிக்கிறது. அப்படி சொல்லும்போது அதில் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இப்போ ஒருத்தர் வர்றாரு, அவர் முஸ்லீமா இந்துவா கிறிஸ்தவரான்னு எப்படி தெரியும்? அப்போ அதை சொல்ல வேண்டுமா, அதை நிரூபிக்க வேண்டுமா? அப்போ முஸ்லீம் என்று சொன்னால் அவன் சந்தேகத்துக்குரிய ஒரு கிரிமினல். அதுக்குள்ள வேறொரு அர்த்தமும் இருக்கிறது. அது மத ரீதியாக இஸ்லாமியர் என்பது மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் 2002 படுகொலைக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை சீரழித்து சின்னாபின்னமாக்கப்பட்டு பரம ஏழை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் பல விஷயங்களில் தலித் மக்களை காட்டிலும் பின்தங்கிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்போ ஏழைக்கு உள்ளே நுழையக்கூடாது என்று சொல்வதும் கூட இஸ்லாமியன் உள்ளே நுழையக்கூடாது என்பதோடு சேர்ந்து வருகிறது. அகமதாபாத் நகரத்திலே கலந்து வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லீம்கள் இனிமேலும் அங்கே நகரத்துக்குள்ளே இல்லை. அவர்களெல்லாம் ஊருக்கு வெளியே ஒரு சேரிப்புறத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இங்கே வாழ முடியாது, அவர்களுக்கே உயிர் பயம். இன்னொன்று, பெருநகரங்கள் எங்கும், சூரத் முதல் அகமதாபாத் முதல் குஜராத்தின் நகரங்கள் எதிலும் அசைவம் சமைக்க முடியாது. அது ஒரு வெஜிடேரியன் ஸ்டேட். அசைவம் வேணும், சாப்பிடணும், கறி தின்னணும்னாக்கா முஸ்லீம் குடியிருப்பில் ஏதாவது கடை வச்சுருப்பாங்க, அங்கே தான் போய் சாப்பிடணும். இது குஜராத்துக்கு சென்று வந்த நண்பர்களே நேராக பார்த்து சொன்னது. அப்போ இங்கே அவர்கள் தான் விரும்பியதை சாப்பிட முடியாது, தான் விரும்பியபடி வழிபாடு நடத்த முடியாது, எப்போதும் எதிரிகளோடு வாழ்வது போல அச்சத்தில் வாழ வேண்டும். அதனால் தானாக அவங்க வெளியேறினோம், அவர்கள் ஒரு சேரிக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். 2002 வெளியேற்றப்பட்ட முஸ்லீம் மக்களுடைய அகதி முகாம்கள் இன்னமும் நீடிக்கின்றன. மசூதிகள் ஏராளமாக இடிக்கப்பட்டதை தொடர் பாலன் சொன்னார். இந்த மசூதிகள் இடிக்கப்பட்டதற்கு எதிராக குஜராத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. குஜராத் உயர்நீதிமன்றம் சொல்லுகிறது, இந்த மசூதிகள் இடிக்கப்பட்டதெல்லாம் 2002 அந்த கலவரத்தின் போது, அதனால் அரசாங்கம் செலவு செய்து இதை கட்டி கொடுக்க வேண்டும் என்று குஜராத் உயர்நீதிமன்றம் உத்தரவிடுகிறது குஜராத் அரசுக்கு, மோடி அரசுக்கு. மோடி அரசு என்ன பதில் சொல்லுகிறது? இப்படி ஒரு மதத்துக்கு சலுகை காட்டுவது மதச்சார்பின்மைக்கு விரோதமானது, நாங்கள் கட்டி கொடுக்க முடியாது. என்ன அயோக்கியத்தனம் இது! இடித்தது இவன், அரசு தான் பொறுப்பு. இதை தடுக்க தவறிய குற்றத்துக்காக கட்டி கொடுன்னு கேட்டால் நீதிமன்றத்துக்கு ஒரு மதச்சார்பின்மை சொல்லி கொடுக்குறான். இந்த அயோக்கியன் கேதார்நாத்தில் வெள்ளம் அங்கே கோயிலெலாம் அழிஞ்சு போச்சுன்ன உடனே கேதார்நாத் கோயிலை குஜராத் அரசு கட்டி கொடுக்குன்றான், அது எந்த மதச்சார்பில் வரும்?
என்ன அயோக்கியத்தனம் இது, என்ன நியாயம் இது, இப்படி சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குஜராத்தில் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால், இந்த டெல்லியினுடைய பிரபலமான அந்த பாலியல் வன்முறை சம்பவம் இருக்குதே, ஒரு 6-7 கிரிமினல்கள் தன்னந்தனியாக ஒரு பெண்ணை, தாங்கள் பெரும்பான்மை என்பதனால், அந்த பெண் சிறுபான்மை என்பதனால் அவளை எதுவும் செய்ய முடியும் என்று அவ வல்லுறவுக்கு ஆளாக்கி தூக்கி வீசி எறிந்தார்களே, அதுதான் அங்கே முஸ்லீம்களுடைய நிலைமை. இலங்கையிலே தமிழர்களுடைய நிலைமை அதுதான். சிங்களர்கள் பெரும்பான்மை என்பதால் சிங்கள வெறியர்கள் இதை செய்யலாம் என்று கருதுகிறார்கள். எல்லா இடத்திலும் இந்த அரங்கத்தில் ஆண்கள் பெரும்பான்மை, பெண்கள் சிறுபான்மை, அதனால் என்ன வேணால் செய்யலாமா? எது ஜனநாயகம், எது ஜனநாயக பண்பு? சிறுபான்மையினுடைய மதிப்பை சிறுபான்மை மக்களுடைய மதத்தினரோ இனத்தினரோ, சிறுபான்மையின் அங்கீகாரத்தை, சிறுபான்மை மக்களின் நம்பிக்கையை பெறுகின்ற விதத்திலே பெரும்பான்மை நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஜனநாயக பண்பு. அந்த ஜனநாயக பண்பு செத்து போன குஜராத், அந்த ஜனநாயக பண்பின் மீது மதிப்பே இல்லாத பாரதிய ஜனதா கட்சி, அவன் ஈழத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறான்றாங்களே, இது நியாயமா? தமிழ் இனவாதிகள் யோசிக்கணும், எவ்வளவு கேவலம் இது! இஸ்லாமிய மக்களை இவ்வளவு கொடூரமாக நடத்தக்கூடிய ஒரு கட்சி, நான் கச்சத்தீவை மீட்டு தருகிறேன், மீனவர்களை காப்பாற்றுகிறேன், உனக்கு ஈழம் வாங்கி தரேன், சம உரிமை வாங்கி தருகிறேன் என்று சொன்னால் அது பீல அரிசி போடுகிற மாதிரி, அவன் வாங்கியே கொடுத்தாலும் அவன் வாங்கி கொடுக்க முடியாதுன்றது வேற விஷயம். கேவலம் இல்லையா? கொலைகாரன் கையால விடுதலை வாங்குகிறீர்களா? இதை நியாயப்படுத்தி பேசுவதா? இது வைகோவோ நெடுமாறனோ அல்லது தமிழறிவி மணியனோ இதற்கு பதில் சொல்லட்டும். வைகோ பேசினார் அவருடைய மாநாடு, இப்போ விருதுநகரில் நடத்தின மாநாட்டில். ஒரு நாள் தொலைபேசி அடித்தது, தொலைபேசி எடுத்தேன், மறுமுனையில் பாலசிங்கம். அண்ணே, இந்த மாதிரி ஆயுத கப்பல் வந்து நடுக்கடலில் நிற்கிது, இந்திய கடல் எல்லைக்கு வெளியே நிற்கிது, அதை இந்திய கடற்படை மறித்து பிடித்திருக்கிறது, இது நியாயமா? நீங்கள் உதவியும் செய்ய மாட்டீர்கள், இப்படி உபதிரவம் பண்ணுறாங்களே என்று அவர் சொன்னார் பாலசிங்கம். உடனே நான் வாஜ்பாய்க்கு வந்து ஃபோன் பண்ணேன், இப்படி இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். உடனே அப்படியா, ஆவணை செய்கிறேன்னாரு. மறுநாள் காலையில் பார்த்தேன், ஃபெர்னாண்டஸ்கிட்ட சொல்லிட்டியான்னு கேட்டார். சொல்லிட்டேன்னு சொன்னேன், அவ்வளோதான். அதற்கு பிறகு எந்த குறுக்கீடும் இல்லை, சௌரியமாக ஆயுதங்கள் போய்கொண்டிருந்தது அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சிக்கு வைகோ சான்றிதழ் வழங்குகிறார். வைகோவாகட்டும், நெடுமாறனாகட்டும், தமிழறிவி மணியனாகட்டும், இவர்கள் எல்லோரும் ஈழப் பிரச்சனையை காட்டி ஒரு கொலைகாரனுக்கு நற்சான்று வழங்கி கொண்டிருக்கிறார்கள், பொய் பேசுகிறார்கள். இது பொய். பாரதிய ஜனதா கட்சி ஈழத்திற்கு ஆதரவாக இருந்தது என்று சொல்வது வடிகட்டிய பொய். வாஜ்பாய் ஆயுதம் கொண்டு வந்த கப்பலை இது பண்ணாராம். அதுக்கு பிறகு யானையரவு முற்றுகையின் போது ஏறத்தாழ 35,000-40,000 சிப்பாய்கள் யாழ்ப்பாணத்திலே சிக்கி கொண்டிருக்க, அன்றைக்கு சந்திரியா குமார துங்கா வாஜ்பாய்க்கு அவலக்குரல் எழுப்பினார். அப்போ இங்கே உள்ள பத்திரிகைகள் இவர்கள் எல்லாம், இதோ நாளை தமிழீழம் மலர்ந்து விட்டது, மலரப்போகிறது, கொடி ஏற்ற போகிறாங்க யாழில் என்று எழுதி கொண்டிருந்தார்கள். எடுத்து பாருங்கள், 2000-2002 வந்த பத்திரிகைகள். வாஜ்பாய் என்ன சொன்னார்? இதற்கு மேலே ஒரு அங்குலம் நகர்ந்தால் வான்படைகளையும் கடற்படையையும் அனுப்புவேன், முன்னேறக்கூடாது என்றார். அப்போ முன்னேறக்கூடாது என்று பிரபாகரனுக்கு சொல்லி வாஜ்பாயின் சார்பாக தரகு வேலை செய்தவர்கள் தான் இன்றைக்கு இதை பேசுகிறார்கள். இவர்கள் சொல்லுகின்ற ஈழம் ஒரு கால் அமைய வாய்ப்பிருந்தால் அது அன்று நடந்திருக்கும், ஆனால் நடக்க வேண்டாம் என்று வாஜ்பாய் சார்பாக பாதுகாப்பு தேடியவர்கள் இவர்கள். அன்றைக்கு கருணாநிதி உணர்ச்சி வசப்பட்டு உளறினார், செக்கோஸ்லோவாக்கியா மாதிரி ஒரு தீர்வு, அமைதியாக பிரிஞ்சிடலாம். உடனே முரசொலி மாறன், அவர் சொன்னதை தப்பாக போட்டாங்க அப்படிலாம் நாங்கள் சொல்லவே இல்லை, என்ன பாரதிய ஜனதாக்காரன் பிடிச்சி ஏறுறான். இப்படி வைகோவுக்கும் பெர்னாண்டஸுக்கும் இருக்கின்ற நெருக்கத்தை சொல்லி இலங்கை அரசு வாஜ்பாய் அரசை மிரட்டுகிறது. உடனே அத்வானி 2002 குறித்து கொள்ளுங்கள், பிரபாகரனுக்கு எக்ஸ்ட்ராடிஷன் வேணும், இங்கே தூக்கிலிட வேண்டும், அனுப்பிவை
என்று அத்வானி உத்தரவிடுகிறார். இது ஏன் வைகோவுக்கு தெரியாதா? இதெல்லாம் நடக்கவில்லையா? பாரதிய ஜனதா கட்சி அரசு என்பது தமிழ் ஈழத்துக்கு எதிரானது, ஈழ தனிநாட்டுக்கு எதிரானது, தன்னுரிமைக்கு எதிரானது என்பதை 1000 முறை கல்லின் மேல் எழுத்தாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலையின் போது அதற்கு பின்னால் நாடாளுமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக இனப்படுகொலை என்ற சொல்லை தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்திய போது முதலில் எழுந்து ஆட்சேபித்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள். இனப்படுகொலை என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது என்று. அதற்கு பின்னால் சுஷ்மா ஸ்வராஜ் போய் வந்தார், நெக்லஸ் பரிசு வாங்கி வந்தார். அதற்கு பின்னால் இந்திய தரகு முதலாளிகள் குழு போனது, அதில் ஜாவேத்கர் உள்ளிட்ட பாஜக பிரமுகர்கள் அவர்களோடு சென்று வந்தார்கள். நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் முதலாளிகளுக்கு எதிராக. அதற்கு பின்னால் இப்போ ஜூன் மாதம் ஆர்எஸ்எஸ் தலைவர் ராம் மாதவ், சுபன் தாஸ் குப்தா என்ற பத்திரிகையாளர், இன்னும் அவர்களுடைய வழக்குரைஞர் பேருடனே நினைவு கூறவில்லை, அவருடைய வழக்குரைஞர், இவங்க எல்லாம் அங்கே போகிறாங்க. ரவிசங்கர் பிரசாத் அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு ஈழம் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை, சுபன் தாஸ் குப்தா காட்டமாக எழுதியிருக்கிறார். இப்போதான் ஈழத்தில் அமைதி நிலவுகிறது, 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் வந்தேன், அப்போ நாடாவாக இருந்துச்சு, இப்போ தான் அமைதியாக இருந்ததுன்னு வடக்கு மாநிலத்தை சுற்றுப்பயணம் செய்துவிட்டு வந்து பேசுகிறார். ஆக இதுதான் பாரதிய ஜனதா ஆற்றிய பங்கு, இதுதான் உண்மை. இது காங்கிரசுக்கு வக்காலத்து வாங்குவதற்காக பேசப்படுவதா அல்ல, காங்கிரஸை எதிர்ப்பதற்காக நீங்கள் பிஜேபிக்கு வக்காலத்து வாங்குகிறீர்கள். வேறு விதமாக சொன்னால், நீ பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி சேர்வதற்காக அயோக்கியனை நியாயவாதியாக காட்டுகிறாய், அதான் உண்மை. உனக்கு கூட்டணி வேணும், அங்கே சேரணும், அதற்கு ஈழத்தை கோவணமாக பயன்படுத்துகிறீர்கள், உங்களுடைய மானத்தை மறைத்துக் கொள்வதற்கு, உங்களுடைய நிர்வாணத்தை, அரசியல் நிர்வாணத்தை மறைத்துக் கொள்வதற்கு ஈழத்தமிழன் உங்களுக்கு கோவணமாக பயன்படுகிறான். ஆக ஈழம் என்பதை எந்த காலத்திலும் இவர்கள் ஆதரித்ததில்லை. இப்படி ஒரு கொலைகாரனை ஆதரிப்பதற்கான நியாயமாகத்தான் இவர்கள் அதனை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஜூனியர் விடலில் தமிழிசை சவுந்தரராஜனுடைய ஒரு பேட்டி வந்ததாக தோழர்கள் சொன்னாங்க நேற்று, நான் பார்க்கல. அதான் 2002 கலவரம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே ஒரு டாக்டரு, எனக்கு உயிரின் மதிப்பு தெரியாதா அப்படின்னு அவன், அதனால தான் சந்தேகமாக இருக்குது. டாக்டர்களுக்கு தானே உயிரின் மதிப்பு எப்படி தெரியும், உங்களுக்கு தெரியும்ல, உயிரின் மதிப்பு என்னன்றது அவங்களுக்கு தான் தெரியும். தனியார் மருத்துவமனைகளில் பார்க்குறோம். ஒருவேளை தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு கசாப்பு கடைக்காரராக இருந்தால் அவங்க சொல்கிறத நம்பியிருக்கலாம். டாக்டராக இருப்பதனால் 2002 படுகொலை குறித்து அவர் சொல்லதை நம்ப முடியாது. மாயா கோத்னானி என்ற அமைச்சர் உள்ளே இருக்கிறார், அந்த அம்மா ஒரு டாக்டர், கைனகாலஜிஸ்ட், பிரசவ மருத்துவர், குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்தவர், மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சராக நரேந்திர மோடியால் நியமிக்கப்பட்டவர். இவங்க உண்மை பேசுகிறார்களாம், நாம் அதை நம்ப வேண்டுமா? அதனால் நரேந்திர மோடி என்பதனால் ஏன் எதிர்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு நரேந்திர மோடியின் குணாதிசயங்கள் அந்த கட்சி குறித்த விளக்கம் இது. குஜராத் என்ற மாநிலம் எப்படி, குஜராத் என்ற மாநிலத்தில் எந்த தொலைக்காட்சி சேனல் மக்கள் பார்க்குறாங்க, அது ஒரு கட்டுரையில் படித்தேன், 2 தொலைக்காட்சி சேனல் அங்கே வந்து அதிகமான பேர் பார்க்குறாங்களாம். ஒன்று ஆஸ்தான்னு ஒரு தொலைக்காட்சி சேனல், அது பக்தி சேனல், அது 24 மணி நேரமும் பக்தி தான். இன்னொரு சேனல் சிஎன்பிசி டிவி 18, அது 24 மணி நேரமும் பங்கு சந்தை, ஒரு பாதி வந்து பங்கு சந்தை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும், சாயங்காலத்துக்கு மேலே பக்தி. இந்த பக்தி சேனலில் வந்து பொருளாசை, சிற்றின்பங்கள், பேராசை ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கிறது தான் எங்கள் சேனலுடைய நோக்கம்னு அதில் போட்டிருக்கு. இந்த சேனலில் பட்டியலிடப்பட்டுள்ள சாமியார்கள் பட்டியலில் ஏற்கனவே ஆசாரம் பாபு இருந்தார், இப்போ எடுத்துட்டாங்க அவரை. இப்படி ஆன்மீகம் என்ற பெயரில் ஒரு போலியான பக்தி, இன்னொரு புறம் வெறி பிடித்த பணத்தாசை, இவையெல்லாம் சேர்ந்த ஒரு மாநிலம். அந்த மாநில மக்களை குறை சொல்வதா நீங்கள் நினைக்கக்கூடாது, இதுதான் உண்மை. சிங்களவர்கள் இனவெறிக்கு பலியாயிருக்காங்கன்னா சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான் இதையும் சொல்லி ஆகணும். குஜராத் என்பது இந்தியாவிலேயே மனசாட்சி இல்லாத ஆக பிற்போக்கான நடுத்தர வர்க்கமும் இந்த இந்து உயர் சாதியினரும் அடங்கிய ஒரு மாநிலம். அந்த நோயை
பின்தங்கிய சாதிகளுக்கும் தலித்துகள் வரையிலும் அவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு கொலைகாரனுக்கு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட படுகொலையில் கொள்ளையில் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். முள்ளிவாய்க்கால் போல வானத்திலிருந்து போடப்பட்ட குண்டல்ல, முள்ளிவாய்க்கால் போல சிங்கள இராணுவம் நடத்திய துப்பாக்கி சூடு அல்ல. பக்கத்து வீட்டுக்காரன், அடுத்த தெருக்காரன், சொந்த ஊர்க்காரன், தெரிந்தவன் அடித்த கொள்ளை, தெரிந்தவன் செய்த கற்பழிப்பு, தெரிந்தவன் நடத்திய கொலை. ஒரு மொத்த சமூகமும் கிரிமினல் சமூகமாக மாற்றப்பட்டிருக்கிறது. மோடியோ பாரதிய ஜனதாவோ வெற்றி பெற வேண்டும் என்று யாரேனும் எண்ணுவார்களானால் இந்த நாடு கிரிமினல் மயம் ஆகட்டும் என்று ஒப்புக்கொள்வதற்கு அது சமம். நிர்வாகம், திறமை இதெல்லாம் வெறும் பேச்சு. இதெல்லாம் உருவாக்கப்படுகின்ற பிம்பங்கள். என்ன நிர்வாகம், என்ன திறமை, யார் இதை பேசுகிறார்கள்? சென்ற திருச்சி கூட்டத்தில் சொல்லியிருக்கிறேன், இந்த ஃபேஸ்புக்கிலையும் ட்விட்டர்லையும் வரக்கூடியது பெரும்பான்மை 87% பொய். அதை பற்றிய விவரம் அதில் இருக்குது. நரேந்திர மோடி ஆதரவு என்பது மிச்சம் 13% பேர், அவன் யாருன்னா பாதி பேர் அமெரிக்காவில் இருக்கிறான், அங்கேருந்து நமக்கு நல்லது என்னன்னு சொல்கிறான். அவன் தேசபக்தர், அமெரிக்காவில் போய் இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு மோடி தான் நல்லதுன்னு அங்கேருந்து சொல்கிறான். அவன் இவன் பாதி பேர். மீதி உயர் சாதி நடுத்தர வர்க்கம், உயர் சாதி நடுத்தர வர்க்கத்தினுடைய யோக்கியதை என்ன? திறமை பற்றி பேசுவார்கள். அப்புறம் திறமையில் உன் பிள்ளை மார்க் வாங்கலைன்னா உற்ற வேண்டி தானே, திறமை இல்லாதவனே உடனே பணம் கொடுத்து சுயநிதி கல்லூரியில் சேர்க்கறது. திறமை இல்லாதவனுக்கு 60% வாங்கினாலும் பணம் இருக்குது சேர்க்கறது. லஞ்ச ஊழல் பற்றி பேசுவார்கள், ஆனால் கியூவில் நிற்க மாட்டான், 10 ரூபா கொடுத்தா முன்னால் போகலான்னா போயிடுவான். இது நடத்துகிற வர்க்கம் செய்கிறதா இல்லையா? ஆக்கிரமிப்பு, குடிசைகள் ஆக்கிரமிச்சுட்டான், ரோட்டில் கடை போட்டுட்டான், திரைக்கடை வியாபாரிகள் நடக்க முடியல, உட்கார் இவன் காரை நிறுத்துவான், ரோடை பூரா அடைச்சி காரை நிறுத்திருக்கிறாங்க. ரோடு இவனுக்கு கார் பார்க்கிங் கார் ரோடு போட்டுருது, நடக்க முடியவில்லை. இவர்கள் இப்படி இந்த வர்க்கம்தான் முதலாளிகளுடைய கூற்றை வழிமொழிகிறது, மோடியை நியாயப்படுத்துகிறது. மற்றபடி மோடியிடம் எந்த சரக்கும் இல்லை. மோடி இதுவரை பேசிய கூட்டங்களில், இனி பேச இருக்கும் கூட்டங்களில் தான் என்ன செய்ய போகிறோம் என்பதை அவரால் சொல்ல முடியாது. மறுகாலனியாக்கம், தனியார் மயம், தாராளமயம் என்பதுதான் மன்மோகன் சிங்கின் கொள்கை, அதுதான் மோடியின் கொள்கை. மோடி என்ன செய்வார்? என்எல்சி தனியார் மயம் ஆக்கக்கூடாது என்பாரா? மோடி என்ன செய்வார்? தனியாருக்கு கொடுக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை திரும்ப அரசு துறையாக மாற்றுவாரா? மோடி என்ன செய்வார்? வால்மார்ட்டை வெளியேறு, உள்நாட்டு வணிகர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொல்லுவாரா? மோடி என்ன செய்வார்? தொழிலாளர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவாரா? பென்ஷன் ஃபண்ட் தனியார் மயம் ஆகியிருக்கிறது, அதை ரத்து செய்வாரா? ஒரு தொழிலாளிக்கு, ஒரு விவசாயிக்கு, ஒரு அரசு ஊழியனுக்கு, ஒரு மாணவனுக்கு மோடி செய்யக்கூடியது என்ன? நிர்வாக திறமை, போல்டானவர். என்ன பேச்சு இதெல்லாம்? இதெல்லாம் என்ன சினிமாவா? சில்வெஸ்டர் ஸ்டாலோனா? ராஜீவ்காந்தி, ரஜினிகாந்தா? சீன் காட்டுவதற்கு என்ன செய்ய போகிறாய் மக்களுக்கு? அதை பற்றி அவர்களிடம் பேசுவதற்கு எதுவும் கிடையாது. ஒரு தோழர் ஒருவர் வினவு தளத்தில் எழுதியிருந்தார், மோடி எப்படிப்பட்ட ஆள்னா சிவராஜ் வைத்தியர் மாதிரி, வாலிப வயோதிக அன்பர்களே மாதிரி. அது வேடிக்கை அல்ல. அந்த சிவராஜ் வந்து டிவியில் பேசினதை பார்த்தீங்கன்னா பயமுறுத்துவான் பயங்கரமாக. இந்த பக்கம் சீனா, இலங்கை மதிக்கல, என்ன விட்டா வேற வழி இல்லை, இதே தான் சிவராஜ் வைத்தியர் சொல்கிறது. என்னடா பிரச்சனை, என்ன செய்வேன்னா சிட்டுக்குருவி லேகியம் தான் மோடி. இந்த அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இவர் தான் மாற்று, இவர் தான் மாற்று என்று கருதி கொள்கிறார். சிட்டுக்குருவி லேகியன்றது நகைச்சுவைக்கு சொல்லலை, ஒரு கதையை அவிழ்த்து விட்டார்கள் இந்தியா டுடே பத்திரிகையில். கூகுளில் போய் தேடுனாக்கா ஒபாமா என்ற பெயரை விட நரேந்திர மோடி என்ற பெயர் தான் அதிகமாக தேடப்படுவதாக சொல்லப்படுகிறதுன்னு போட்டிருந்தாங்க. யார் சொல்லப்படுகிறது, யார் சொன்னால்? இதை தேடி பார்ப்போம்னு ஒரு ஆள் போய் தேடியிருக்காரு. தேடி பார்த்துட்டு உலக அளவிலெல்லாம் இல்லை, இந்தியாவிலேயே இவர் அப்படி தேடப்படலை. இந்தியாவில் அதிகமாக தேடப்பட்டது எது அப்படின்னாக்கா கிராண்ட் மஸ்தின்னு ஒன்று இந்தியாவுடைய விளம்பரம் வரும், சிட்டுக்குருவி இல்லையும். அதுக்கு அடுத்த இடத்துல தான் மோடி இருக்கிறாரு. இப்படி இவர்கள் உருவாக்குகிறார்கள். இப்படி பொய்மையை உருவாக்கி ஒரு அமைச்சரை கிரிமினலாக, ரெண்டு அமைச்சர், ஒருத்தன் ரெண்டு ஆயுள் தண்டனை பெற்று உள்ளே இருக்கிறாங்க, கலவரத்தை தூண்டியிருக்கிறான். இது ஒரு முதல்வருக்கு தெரியாதா?
இன்னொருத்தான் வந்து கொலை ஆள் கடத்தல் பணம் பறிப்பு இந்த கேஸுக்காக அமித்ஷா அவர் ஒரு அமைச்சர் வேற வழி இல்லாமல் பதவியை பிடிங்கிட்டு அவரை பாஜக பொதுச் செயலாளர் ஆக்கிட்டாங்க கீழே இருக்கக்கூடாது நீ மேலே இருன்னு சொல்லி அவரை பொதுச் செயலாளர் ஆக்கி யூபி தேர்தலுக்கு இன்சார்ஜாக போட்டாங்க யூபி தேர்தலுக்கு போட்ட உடனே அவர் முசாஃபர் நகர் கலவரம் அவருடைய பங்களிப்பு அமித்ஷாவுடைய பங்களிப்பு இன்னொரு டிஐஜி வன்சாரா 32 போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே கொலைக்கேஸு போலீஸ்காரன் நம்மூர் போலீஸ்காரனே திருடினாலும் கொலை செஞ்சாலும் நுட்பமாக செய்வாங்க சிக்காத மாதிரி மோடியினுடைய அரசாட்சியில் கவலையே படாமல் செஞ்சு ரவுடி மாதிரி நடந்துருக்குறாங்க நம்ம வச்சதான் சட்டம் உலகம் நமக்கு அப்புறம் அழிஞ்சிடும்னு நினச்சா போடுறது இதுக்கப்புறம் முன்னாலே ஒன்றும் கிடையாது பின்னாலே அந்த அளவிற்கு இவன் வந்து நிர்வாகியா இதையெல்லாம் நடந்தது கொலையாக இருக்கட்டும் சூறையாடலாக இருக்கட்டும் இப்படி ஒன்றை நடத்தி இன்றைக்கு பதில் சொல்ல முடியாமல் நிருபர்களை சந்திக்க முடியாமல் இந்தியாவிலேயே நிருபர்களை பார்த்து பயந்து ஓடக்கூடிய ஒரே தலைவர் நரேந்திர மோடி மொத்தமே ரெண்டு பேட்டி தான் கொடுத்துருக்காங்க அந்த ஆள் தொலைக்காட்சிக்கு அதில் ரெண்டாவது பேட்டி கரண் தப்பார் என்ற பத்திரிகையாளர் கொடுத்த பேட்டியில் 5வது நிமிஷத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு மைக்கை கழட்டி வச்சுட்டு போயிட்டான் அந்த அவர் நேராக கேட்டார் உன்னை பற்றி சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லியிருக்குதே நீ கிரிமினல்னு சொல்லியிருக்க என்ன பதில் சொல்ல வேண்டியதானே மேடையில் பேசுறீல்ல மேடையில் தைரியமாக சௌரப்தீன் ஷேக்கை கொன்றது சரியா இல்லையா ஆமாம் ஆமான்றாங்கல்ல சரின்ற இல்லை ஜெயிச்சிருக்கு இல்லை பேச வேண்டியதானே அவன்கிட்ட ஏன் மைக்கை கழட்டி வச்சுட்டு ஓடுற கோழை இப்படிப்பட்ட கோழையும் ஃபாசிஸ்டுகள் எல்லாருமே கோழைகள் தான் ஹிட்லர் கடைசியாக தற்கொலை பண்ணிட்டு தானே செத்தாரு மோடிக்கு அப்படி ஒரு நிலை ஏற்படுமான்னு எனக்கு தெரியல அப்படி ஏற்படக்கூடாது தண்டிக்கப்படணும் தூக்கிலிடப்பட வேண்டும் அப்படி ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும் இந்த கருத்தை தமிழகம் எங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ன காரணத்திற்காகவும் நாளைக்கு தேர்தல் நெருங்க நெருங்க இங்கே இருக்கின்ற ஓட்டுச்சீட்டு அரசியல் கட்சிகள் பல வியாக்கியானங்களை சொல்லிக்கொண்டு தங்களுடைய நாற்காலி ஆசைக்காக எப்படி வேண்டுமானாலும் கூட்டு சேர்வார்கள் இந்த வைகோவும் பாமக ராமதாசும் திமுக கருணாநிதியும் இவர்கள் அனைவரும் 2002 படுகொலை நடந்தபோது தேசிய ஜனநாயக முன்னணியினுடைய கூட்டணி கட்சிகளாகத்தான் இருந்தார்கள் அந்த குற்றத்தில் இவர்களுக்கு பங்கு இருக்கிறது 2004 பிறகு கருணாநிதி கழட்டிக்கிட்டார் அடுத்த பதவிக்காக இன்றைக்கு மீண்டும் அவர்கள் வியாக்கியானம் பேசுவார்கள் விளக்கம் சொல்லுவார்கள் இந்த ரெண்டு தரப்பிலும் பாரதிய ஜனதாவோடு சேருகின்ற இந்த வியாக்கியானங்களை நாம் அம்பலப்படுத்த வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஈழ விடுதலையின் பெயரால் முள்ளிவாய்க்காலில் காங்கிரஸ் நடத்திய படுகொலையை முன்வைத்து காங்கிரஸை குற்றவாளியாக குற்றவாளி கூண்டிலே நிறுத்துவது என்ற பெயரிலே பாரதிய ஜனதாவை விடுவிக்கின்ற ஒரு போக்கு இருக்கிறது அது ஆபத்தானது ஈழத்துக்காக இவர்கள் செய்யவில்லை இவர்களுடைய சிந்தனையே தமிழ் ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்குது இவர்கள் எல்லாம் நெடுமாறனும் வைகோவும் தமிழருவி மணியனும் அவங்க சந்தர்ப்பவாதிகள் அல்ல அவங்க தமிழ் ஆர்எஸ்எஸ் அவங்க இந்திய ஆர்எஸ்எஸ் இல்லை இந்துத்துவம் அவர்களுடைய கொள்கை அவங்க பேசுறதில் அது வருகிறது அதை மறைமுகமாக அங்கீகரிக்கிறார்கள் திராவிட இயக்கம் பெரியார் வாழ்ந்த மண் என்பதால் இது இங்கே செல்லாது என்பதால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார்கள் நைஸாக மெதுவாக பேசுகிறார்கள் மற்றபடி இவர்களுடைய கொள்கை அது இவர்களை நாம் அம்பலப்படுத்த வேண்டும் எந்த காரணத்திற்காகவும் இதை நாம் அங்கீகரிக்க கூடாது இவர்கள் அரசியல் ரீதியாக தலையெடுக்க அனுமதிக்க கூடாது மோடிக்கு மாற்று காங்கிரஸ் அல்ல அல்லது மூன்றாவது அணி அல்ல இதற்கெல்லாம் மாற்று என்பது வேறொன்று இருக்கிறது மீண்டும் மீண்டும் இதற்குள்ளே ஒரு மாற்று சொல் நான் யாருக்கு ஓட்டு போடுவது என்று கேட்டால் அப்படி பதில் சொல்ல முடியாத கேள்வி இது ஏனென்றால் எல்லா கட்சிகளுடைய கொள்கையும் தனியார் மயம் தாராளமயம்தான் எல்லா கட்சிகளும் மதசார்பின்மைக்கு நிற்காத கட்சிகள் தான் மதவெறியர்களோடு சமரசப்படுத்திக் கொள்ளுகின்ற கட்சிகள் தான் இவர்களில் யாருக்கு மாற்றாக யாருக்கு ஓட்டு போடுவது மொத்த அரசமைப்பும் மாறிவிட்டது இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற இந்த கட்சிகளுக்கெல்லாம் எந்த அதிகாரமும் கிடையாது தொலைபேசிக்கு ஒரு ஒழுங்குமுறை ஆணையம்
மின்சாரத்துக்கு ஒரு ஒழுங்குமுறை ஆணையம், தண்ணீருக்கு ஒரு ஒழுங்குமுறை ஆணையம், இது எல்லாம் முதலாளிகளும் அதிகார வர்க்கங்களும் பங்கேற்கின்ற ஆணையங்கள். பெட்ரோல் விலையை உயர்த்தாதே என்று மன்மோகன் சிங் சொல்ல முடியாது. மின் கட்டணத்தை உயர்த்தாதே என்று சொல்ல ஜெயலலிதாவுக்கு அதிகாரம் கிடையாது. நான் சொல்லல, ஜெயலலிதாவே சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு அதிகாரம் இல்லை. அப்ப எதற்காக இந்த பதவியில் உட்கார்ந்து இருக்கிறார்கள்? வெறும் பொம்மைகள், தனியார்மய தாராளமய கொள்கைகளை அமல்படுத்துவதற்கான பொம்மைகள் இவர்கள், அமல்படுத்துவதற்கான அடியாட்கள் இவர்கள். இவர்களை வைத்துக் கொண்டு இதிலிருந்து விடுதலை பெற்று விடலாம் என்று எண்ணுவது வெறும் கனவு, முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை திரும்ப திரும்ப செய்ய முடியாது. இதற்கு ஒரு மாற்றுத்தான் இருக்கிறது. இவர்களை தூக்கி எறிய ஒரு மக்கள் எழுச்சி தேவை. வைகுந்தராஜனை என்ன செய்ய முடியும்? மணல் கொள்ளையை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? ஆற்று மணல் கொள்ளையே, ஆற்று மணலை கொள்ளையடிக்கலாம் என்று சட்டம் இருக்கிறதா? இல்லை. விதிக்கு புறம்பாக நடக்கிறது. போலீஸ் துணை நிற்கிறது, ரெவென்யூ அதிகாரிகள் துணை நிற்கிறார்கள். அதை எதிர்த்து கேட்கின்ற இளைஞர்கள் பல ஊர்களில் கொலை செய்யப்படுகிறார்கள். எந்த சட்டத்தின் ஆட்சியை வைத்துக் கொண்டு இந்த ஆற்று மணல் கொள்ளையை உங்களால் தடுக்க முடியும்? எந்த சட்டத்தின் ஆட்சியை வைத்துக் கொண்டு சுயநிதி கல்லூரிகளின் மெட்ரிக் பள்ளிகளின் கொள்ளையை உங்களால் தடுக்க முடியும்? எந்த சட்டத்தின் ஆட்சியை வைத்துக் கொண்டு வைகுந்தராஜனையும் பி ஆர் பழனிசாமியையும் நாம் தண்டிக்க முடியும்? நடக்கப்போவதில்லை அது. எந்த சட்டமும், எந்த நீதிமன்றமும், எந்த ஓட்டுக்கட்சியின் அரசாங்கமும் அதை செய்யப்போவது இல்லை. செய்வதாக இருந்தால் சொல்லுங்கள், செய்ய முடியாது என்பது அவர்களே ஒத்துக்கொண்ட உண்மை. ஆக இதற்கு மக்கள் எழுச்சி, மக்கள் அதிகாரத்தை தங்கள் கையில் எடுத்துக் கொள்வது ஒன்றுதான் தீர்வு. அது ஒன்றுதான் வைகுண்டராஜனையோ ஆறுமுகசாமியையோ கிரிமினல்களையோ முதலாளிகளையோ பணிய வைக்க முடியும். அது அல்லாமல் இவர்கள் வழியாக ஓட்டு போட்டு கோரிக்கை மனு கொடுத்து வேண்டுகோள் விடுத்து நம்பிக்கை வைத்து எதையும் நிறைவேற்றி கொள்ள முடியாது. புரட்சி என்பது மாக்காயிக்காவின் விருப்பம் அல்ல. புரட்சி என்பது எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல. இதை தவிர வேறு மாற்று இல்லை என்று கழுத்தை பிடித்து நம்மை புரட்சியின் வாசலில் நிறுத்தி இருக்கிறது இந்த அரசு, இந்த சமூக அமைப்பு. இனி வேறு வழி இல்லை. புரட்சியை தவிர வேறு வழி இல்லை. அதற்கு அணிதிரண்டோம்.